மார்னிங் பிரதர். குட் மார்னிங். என்ன இன்னைக்கு சீக்கிரமா ரெடி ஆயிட்ட? அண்ணி காஃபி. இது என்ன புது பழக்கம்? பேப்பர் படிக்கிறதா? தினமும் படிப்பன ராசி பலன் கூட போட்டிருக்கா இன்னைக்கு? நான் அதை சொல்லல. இந்த சேர்ல நீ எதுக்கு உட்கார்ந்த? உட்கார்ந்த என்ன? இதை தெரியாத மாதிரி கேக்குறேன். என்னுடைய சேர்ல என்னைக்காவது யாராவது உட்கார்ந்து இருக்காங்களா? இல்ல. அப்ப மரியாதை எழுந்திரு. முடியாது. எழுந்திருக்க மாட்டா? என்ன செய்வேன்? பல்ல உடச்சு கையில குடுப்பேன். மறந்து போய் என் புடவை எல்லாம் தண்ணியில ஊற வச்சுட்டேன். வேற புடவை இல்ல, ஒண்ணு எடுத்து கட்டிக்கிட்டேன். என்ன இப்போ முதல்ல இந்த புடவை தூக்கிறீங்க? உங்க புடவை ஈரமா இருந்தாலும் பரவாயில்ல, கட்டிட்டு வாங்க. இந்த சாதாரண விஷயத்துக்கு ஏன் இப்படி கோவப்படுற? சாதாரண விஷயமா? இது சாதாரண விஷயமா? இத்தனை வருஷமா இல்லாம இன்னைக்கு நீங்க ரெண்டு பேருமே புது மாதிரியா நடக்கிறீங்க. என்னுடைய பொருள்களை மத்தவங்க தொடவிட மாட்டேன்னு தெரியும்ல, இன்னைக்கு மட்டும் ஏன் இப்படி? இன்னைக்கு மட்டும்தான் இப்படி விஷயம் இருக்கு. இப்ப ரெண்டுல ஒண்ணு எனக்கு தெரிஞ்சாங்க. புரியுதானே? உங்க ரெண்டு பேருக்கு நான் தொல்லையா இருந்தா வீட்டை விட்டு வெளியே போன்னு வெளிப்படையா சொல்லிடுங்க. அதுக்காக இப்படி திட்டம் போட்டு எனக்கு பிடிக்காத காரியத்தை செய்யவும் வேண்டாம், என்னை இப்படி அவமானப்படுத்தவும் வேண்டாம். ஏ, நானே போயிடுவேன். கீதா, நானும் பார்த்துக்கிட்டே வரேன். நீ ரொம்ப ஓவரா பேசுறேன். உனக்கு நீ எல்லாம் எப்படி நாளைக்கு இன்னொருத்தோட வாழ்க்கை நடத்தப்ப? நானும் உன்னை இவ்வளவு வந்து பார்த்துக்கிறேன். உன் சம்பந்தப்பட்ட குப்பையை குழந்தை வீட்டுல யாரையும் தொடரவிட மாட்டேங்கிற பொண்ணுக்கு இப்பேற்பட்ட குணம் அட்டாமே. எப்ப பாரு, என் செருப்பு, என் படுக்கை, என் பேனா, என்ன அக்காலி. தவறு. பொண்ணு நான் விட்டு கொடுத்து வாழ தெரியணுமா? இந்த மாதிரி பிடிவாத குணம்லாம் இருக்கக்கூடாது. கீதா, கடைசியா சொல்றேன், இன்னியோட இந்த பழக்கத்தை விட்டு, இல்ல நான் ரொம்ப கிட்டவனா இருப்பாமா. அப்படியா ஐயா? பெரியவனே, எனக்கு முன்னாலே பிறந்தவனே, நீ நல்லவனாவே இருப்பா. நான் போயிடுறேன். போறதுக்கு முன்னால கொஞ்சம் அழுதுட்டு போலாமா? எதுக்கு? உன் கூட பிறந்தனே அந்த பாவத்துக்காக. அம்மா, என்ன பெத்தவனே, இப்படிப்பட்ட ஒரு அண்ணன் கிட்ட நானாதே விட்டுட்டு போயிட்டேன். டூப்புமா, நாங்க ரெண்டு பேரும் நடிச்சோம். சொல்ல கீதா, அழாதமா, அப்பவே வேண்டாம். கீதா, இந்த வாரம் ராஜிபலன் பார்த்தேன், அதுல உன் ராசிக்கு இந்த வாரம் பூரா நீ சிரிச்சிட்டு இருப்பான்னு போட்டிருந்துச்சு. அது தப்பு. அந்த மாதிரி நடக்க கூடாதுங்கிறதுக்காக நாங்க ரெண்டு பேரும் நாட நடிச்சோம், மாட்டிக்கிட்டோம் கண்ணே. கண்ணே, இந்த மாதிரி நாங்க என்னைக்காவது உங்ககிட்ட நடந்துருவோம். இந்த வாரம் கண்ணா, வேணா சோப்பு கண்ணை போட்டுமா? இந்த பாரு, அழாத, அழக்கூடாத. நீ அழுத, நான் அழுவேன். நீ எது கழுவுற? ஏன் கீதா, எங்கடி நியூஸ் பேப்பர்? வீட்டுல ஆளையே காணோமே. ஏன், அவகிட்ட கிசு கிசு கேட்காம உனக்கு வேலை செய்ய முடியாது? குட் மார்னிங் கீதா. குட் மார்னிங் நியூஸ் பேப்பர். இத வந்துட்டாளே, உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு என்ன நியூஸ்? ஹாட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன என்ன? நம்ம டிஃபன் சாப்பிடுற ஹோட்டல்காரருடைய மகன் இருக்காரு, அதான் உயரமா சகப்பா. ஆமா, கொஞ்சம் பச்சை, பொம்பளையில கண்டா பல்ல காட்டுவான். அவனே தாண்டி. அவன் என்ன செய்தான் தெரியுமோ? நம்ம பக்கத்துல இருக்கிற லேடிஸ் ஹாஸ்டல் காம்பவுண்டுக்கு மேல ஏறி உள்ள குதிச்சிருக்கா. எதுக்கு? அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற ஒரு சிலோன்கார பொண்ணுக்கும் இவனுக்கும் லவ்வா. கடைசியில குர்கா கிட்ட மாட்டிட்டு போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி காலி பசங்களுக்கு நல்லா வேணும். எதுக்கு நான் காம்பவுண்ட் மேல ஏறி குதிச்சேன்னு போலீஸ்காரங்க கேட்டிருக்காங்க. இவன் ஒழுங்கா பதில் சொல்லிருக்கணும் இல்லையா? அதை விட்டுட்டு ஸ்கூல் பசங்க மாதிரி இதுக்கு தான் போனே, இதுக்கு தான் போனேன்னு விரல காட்டியிருக்கான். எப்படி எப்படி? இப்படி இப்படி காட்டியிருக்கான். ஏண்டி வனஜா, இந்த ஊர்ல யாரு என்ன தப்பு செஞ்சாலும் உனக்கு தெரிஞ்சு போகுதே, அதை எப்படி? என்னுடைய அப்பாவும் வீட்டுக்காரரும் வக்கீலு, என் அண்ணன் ஒரு அரசியல்வாதி, எங்க மாமா ஒரு பத்திரிகை நிருபர். இவங்களுக்கு தெரியாம ஊருக்குள்ள ஏதாச்சும் நடக்குமா? அது பாரு, ஒரு ஆளு செக் எழுதுறானே, அவன் கதை தெரியுமா? முந்தா நாள் யானைக்கலை சத்திரத்துல ரெக்கார்ட் டான்ஸ் நடத்தி போலீஸ்லாம் மாட்டிக்கிட்டான். இன்னைக்கு கோர்ட்டில் கேஸு. அதனால எப்படியாவது ஒரு 250 ஃபைன் போடுவாங்க. இப்ப பாத்துக்கிட்டே இரு, 300 ரூபாய்க்கு செக் எழுதுவான் பாரு. மீதி 50 ரூபாய் வக்கீலுக்கு, அதான் எங்க வீட்டுக்காரருக்கு. கீதா பத்தியா, 300 ரூபீஸ். இந்தா, நான் ஏஜென்ட பாத்துட்டு வரேன். ராமு, ஏன் நிக்கிற? உள்ள போய் பாத்துட்டு வா.
கீதா, இவகிட்ட பேசிட்டு இருந்தா பத்து நியூஸ் பேப்பர் படிச்ச மாதிரி இருக்கு. சரி சரி, வேலைய பாரு. மேடம், கொஞ்சம் பேனா தரீங்களா? சாரி, என்னுடைய பேனா நான் யாருக்கும் கொடுக்கறது இல்ல. ஓ, டைம் என்னன்னு சொல்ல முடியுமா? ஏன், உங்ககிட்ட வாட்ச் இல்லையா? நான் வாட்ச் கட்டற பழக்கம் இல்ல. ஓஹோ, அதோ கடிகாரம் இருக்கு, பாத்துட்டு போங்க. பாத்துட்டு என்ன ராமு, பொண்ண பாத்தியா? பிடிச்சிருக்கா? பார்த்தேன், அது ஒரு டைப்பா, கொஞ்சம் திமிர் பிடிச்ச பொண்ணா இருக்கும் போலிருக்குமா. நீ என்ன டைப்பா பேசுன? ஒண்ணு இல்ல, கையெழுத்து போடணும், பேனா கொடுங்கன்னு. முடியாது சார். நீ ஒரு ஆத்திரக்காரன், அவசரப்பட்டு முடிவு செய்வேன். நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன் பாரு. பாருங்க பாருங்க, அப்பதான் தெரியும். அம்மா, என்னம்மா வேணும்? நான் இங்க ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும். எப்படி ஆரம்பிக்கிறது, என்ன விவரம்னு எனக்கு ஒண்ணு தெரியாது. நீங்க கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா? அதுக்கு தானே நாங்க இங்க இருக்கோம். வாங்க. மைதிலி மைதிலி, இங்க வாய ஒண்ணு சொல்ல மறந்துட்டேனே. என்ன? நம்ம ரஞ்சனா தியேட்டர் முதலாளி இருக்காரு, 50 வயசுக்கு மேல 18 வயசு பொண்ண கட்டிக்க போறாரா? அடப்பாவி மனுஷா, எப்படி இருக்கு பாத்தியா உலகம்? நீங்க எனக்காக இவ்வளவு பொறுமையோட செஞ்ச உதவிய என்னால மறக்கவே முடியாது. எங்க கடமை தானே மா செய்யறோம். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வர்றேன். வாங்க, அடிக்கடி பணம் போட வாங்க, எடுக்க வராதீங்க. நான் எடுக்க வேண்டியத எடுத்துட்டேன். என்ன லட்சியம் பார்த்து நிக்கிற? இட்லி எடுத்து வை. என்னென்ன இன்னைக்கு உபச்சாரம் பலமா இருக்கு. நல்லா ஒண்ணு இல்லைக்கிதா, உன்னை கேட்காம நாங்க ஒரு காரியத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். லட்சுமி வந்து கீதா வர வெள்ளிக்கிழமை சாயங்காலம் உன்னை பொண்ணு பார்க்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க எல்லாம் வர்றாங்க. அன்னைக்கு மட்டும் நான் சீக்கிரமா பேங்க்ல இருந்து வந்துடணும். அவ்வளவுதான், உன் போட்டோ கூட அனுப்பி வச்சிட்டோம். என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா? உன்னை கேட்டா நீ வழக்கம் போல தட்டி கழிச்சிருவ. இத பாரு, நான் உனக்கும் பயப்படணும், உன் வயசுக்கும் பயப்படணும். என் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? நான் அவசரப்படலன்னா என் அண்ணன் சொல்ல மாட்டாங்களே. சரி, அவங்க வர்றத பத்தி எனக்கு ஆட்சேபனை இல்ல, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன 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 கண்டிஷன்? எனக்கு மாப்பிள்ள பிடிக்கலன்னா அதுக்காக நீங்க வருத்தப்பட கூடாது. ஓகே ஓகே ஓகே. அதிர்ஷ்டமும் ராசியும் என் பக்கத்துல எப்பவும் இருக்கு. ஏன்னா என் பக்கத்துல எங்க அம்மா இருக்காங்க, இப்ப அவங்கதான் பேசணும். என்ன மிஸ்டர் ராமநாதன், இதை சொல்றதுக்கா இப்படி வைக்கப்பட்டீங்க? நீங்க சொல்லுங்கம்மா. உங்க தங்கச்சியை நேர்ல பார்த்து என்னைக்கும் நாங்க நிச்சயம் பண்ணிட்டோம். ஆச்சரியமா இருக்கே, எப்படி எப்படி? இன்னைக்கு நாங்க ஒரு சம்பிரதாயத்துக்காகத்தான் வந்திருக்கோம். அப்படியா? இவ்வளவு நடந்திருக்கு, இதை பத்தி கீதா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே. இந்த விஷயம் உங்க தங்கச்சிக்கு தெரியாது. நமஸ்காரம் பண்ணுமா. மகராசி ஆயிருமா. கீதா, எங்களை உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, இதுக்கு முன்னால நீங்க கீதாவை எங்க பாத்தீங்க? கீதா வேலை செய்யற பேங்க் போயிருந்தோம். நாங்க யாரு, எதுக்கு வந்திருக்கோம்னு அவளுக்கு தெரியாது. ஆனா எங்கிட்ட கீதா நடந்துகிட்ட முறை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அன்னைக்கே ஒரு புது கணக்கு ஆரம்பிச்சு கீதாவை என் மருமகளா வரவில சேர்த்துட்டேன். நீ உங்க தங்கச்சி கிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க சார். என்னங்க? யாராவது பேனா இரவல் கேட்டா குடுக்கறதுல தப்பு இல்லை சொல்லுங்க. கேட்டு பாத்தீங்களா, குடுத்திருக்க மாட்டாளே. இப்ப கூட பாருங்க வந்து நீங்க. என்ன? ஒண்ணு இல்ல, இப்படி வந்து உட்காருங்களேன், ரொம்ப சௌரியமா இருக்கும். பரவாயில்ல, இது ரொம்ப சௌரியமா இருக்கு. மன்னிச்சுங்க, அது எங்க கீதா உட்கார்ற சார், அதுல வேற யாராவது உட்கார்ந்தா அவளுக்கு பிடிக்கும். உனக்கு எப்பவும் இருக்கட்டும்மா, உன் இடத்தை மட்டும் யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாத. பொம்பளைங்க விட்டு கொடுக்க ஆரம்பிச்சா அப்புறம் ஒவ்வொன்னா பறி கொடுக்க வேண்டியிருக்கும். அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. பெரியவங்களை எந்திரிக்க வச்சுட்டியே கீதா, மன்னிப்பு கேட்டுக்கமா. அதுக்கு அவசியமே இல்லை கீதா. தன்னுடைய இடம் தன்னுடைய நாற்காலியில் உரிமை கொண்டாடுற ஒன்னாலதான் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய கௌரவம்னு உரிமை எடுத்துக்க முடியும், அதை கட்டிக்காக்கவும் முடியும். இதை விட எங்களுக்கு வேற என்ன வேணும்? அது சரி, தேதி எப்ப வச்சுக்கலாம்? அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அம்மா, உங்க மகன் பேசவே இல்லையே, பொண்ணை பிடிச்சதா? எங்க அம்மா பார்த்து ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு கட்டுப்படுறதா என் வழக்கம். எப்படி எப்படி எப்படி? இது வரைக்கும் அப்படித்தான்.
கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியோ. வனஜா, எனக்கு உன்னால ஒரு காரியம் நடக்கணும். அப்பா, உனக்கு எப்ப உதவி செய்ய முடியும்னு காத்துட்டு இருக்கேன். இது பாத்தியா, இவருக்கு தான் என்ன நிச்சயம் பண்ணிருக்காங்க. வெரி குட், கங்கிராச்சுலேஷன்ஸ். ஆளு ஜம்முன் இருக்காரு. உங்ககிட்ட எதுக்கு காட்டினே தெரியுமா? இவரை பத்தி ஏதாவது கிசுகிசு இருந்தா இப்பவே சொல்லிடு, கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிடுறேன். ஆச்சரியமா இருக்கே, இவர் இந்த ஊரா? இது வரைக்கும் இவர் ஏதாவது வம்பு தும்பலா மாட்டி இருந்தா எனக்கு தெரியாமலையா இருக்கும். எதுக்கு அந்த போட்டோ என்கிட்டயே இருக்கட்டும், விசாரணை ஆரம்பிக்கிறேன். வனஜா, அடுத்த வாரம் கல்யாணம், அதுக்கு முன்னாடி சொல்லிடு. ராமு, நம்ம ஆபீஸ்ல இருந்து பல தடவை போன் பண்ணி நீ எங்க போயிருக்கேன்னு கேட்டாங்க, தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அப்படியா? உன் சிநேகித வீட்டுக்கு நீ சாப்பிட வரேன்னு சொன்னியானே, நீ எப்ப வருவேன்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்லிட்டேன். சரிம்மா. அக்க பக்கத்துல இருக்கிறவங்க கூட பல வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க, உங்க மகன் விடிஞ்சதுக்கு அப்புறம் கூட வீட்டுக்கு வர்றாரு, அப்படி எங்க போயிட்டு வர்றாருன்னு. அவங்களுக்கும் தெரியாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு எதிர்த்த வீட்டுக்காரம்மா ஒரு கேள்வி கேட்டா பாரு, உங்க மகனை பத்தி எது கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்னு சொல்றீங்களே, நீங்க உங்க மகனுக்கு அம்மாவா ஆயாவான்னு கேட்டா நீங்க என்னமா சொன்னீங்க? நரக்கு தெரிச்ச மாதிரி ஒரே பதில், தெரியாதுன்ட்ட. அப்படி சத்தம் போட்டு சிரிக்காதப்பா, அப்புறம் மத்தவங்க உன்னை பார்த்து சிரிக்கிறது உனக்கு கேட்காம போயிடும். அம்மா, அதான் நீங்க சொன்ன உன்ன கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன். பொண்ண பார்த்து தேதியை நிச்சயம் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் என் மேல உங்களுக்கு என்ன குறை? ஒரே ஒரு குறை தான், இப்ப உன்னை பத்தி கேட்கறவங்க கிட்ட எல்லாம் தெரியாதுன்னு நான் சொல்ற பதில எனக்கு வரப்போற மருமகளையும் சொல்ல வச்சிடாதப்பா. அதான் தினமும் சொல்றீங்களே, இன்னைக்கு என்ன புதுசா? அம்மா, நீங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் எவ்வளவு ஆசைப்பட்டுகிட்டு இருக்கேன் தெரியுமா? எங்க அம்மாவுக்கு மாமியார் ப்ரமோஷன் வரணும், கால் மேல காலை போட்டுக்கிட்டு மருமகளை அதிகாரம் பண்ணணும், உங்க பேரை ஏய் கழவி அப்படின்னு கூப்பிடணும், நீங்க தூங்கும் போது அந்த வாலுப்பை உங்க தலையில சொர்ன்னு அடிக்கணும், நீங்க தூறு தூணும் ஓடணும். போக்கிரி, இப்பவே என் தலை நரஞ்ச மாதிரி இருக்கு. ஏமாத்திட்டீங்க சட்டதிட்டம் மீறி ஏஷத்துக்கு நான் நடத்துக்க முடியுமா? உங்களுக்கு தெரியாது இல்ல, நிச்சயமான கல்யாணத்தை இனிமே நிறுத்துறது மாத்திக்கிறது எல்லாம் நடக்கிற காரியமா? அப்ப என் மகளுக்கு என்னதான் வழி சொல்றீங்க? கவலைப்படாதீங்க, என் வாழ்க்கையில பங்கஜத்துக்கு ஒரு நிரந்தரமான இடம் உண்டு. பத்தியா தான் சொல்லுங்களேன் மாப்பிள்ள, என்ன குடிமொழிக்கு போச்சு? இனிமே இது உங்களுக்கு சின்ன வீடு. சின்ன வீடாவது பெரிய வீடாவது
ஏன் அர்த்தம் இல்லாம பேசுறீங்க? குமரப்பா எங்க? எல்லாம் உங்களை தேடிக்கிட்டு தான் போயிருக்காரு. இதை வச்சுக்கல கவர. எதை மனசுல வச்சுக்காரீங்க? கல்யாணத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் நிச்சயமா வந்துடணும். என்ன வர்றோம்? கடைசியா சொல்றேன், பங்கஜமா என்னை விட்டு விலகி போனால் ஒழிய நான் அவளை விட்டு விலகி மாட்டேன். வேலுசாமி, என் மகனும் மருமகனும் வராங்க. இவங்கதான் அழகா இருக்காங்களே. ஆமா, என்ன தெரிய அழகா கண்டுட்டேன். என்னமோ ரதியாட்டம் பொண்டாட்டிய புடிச்சிட்டாரோன்னு பார்த்தேன். நீங்க போங்க, எல்லாம் ரெடியா இருக்கு, போங்க. நீங்க எதுக்காக நடுங்குறீங்கன்னு தெரியுது மாப்பிள. நீ வாடா பேபி. என்னடி போட்டோவை வாங்கிட்டு போனவ? கல்யாணம் முடிஞ்சு ரிசப்ஷனுக்கா வர்ற? வேணும் தாண்டி, லீவ் போட்டு பேங்க் கூட வராம இருந்த. நீ போட்டோ காட்டின அப்பவே அவரை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். அத நான் சொல்லியிருந்தா இந்நேரம் இந்த கல்யாணமே நடந்திருக்காரு. கூட்டிட்டு போய் முன்னாடி உட்கார், கச்சேரி ஆரம்பிக்க போகுது. மாதவி
அங்கேயே நிக்கிற பயமா? ஆமா. நிமிந்து கூட பார்க்க மாட்டேங்கிற வெட்கமா? ஆமா. ஊரே பார்த்து நமக்கு உறவு ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் கூட்டினாருக்குள்ள வெட்கம் இருக்கு, பயம் இருக்கு. இந்த உறவு ஏற்பட்டதுக்காக வெட்கப்படுறேன், இந்த உறவு நீடிக்குமான்னு பயப்படுறேன். கீதா, நீங்க எப்படிப்பட்டவர்னு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா எனக்கு நீங்க தாலி கட்ட சம்மதிச்சிருக்கவே மாட்டேன். நீ இப்படி ஆத்திரப்படுற அளவுக்கு நான் என்ன தவறு பண்ணிட்டேன்? நீங்க எனக்கு தாலி கட்டின தவறு ஒண்ணு போதாதா? நான் உன்ன மனப்பூர்வமா தான் ஏத்துக்கிட்டேன். நீ என்ன விரும்பலையா, இல்ல உன்னை யாராவது கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்தினாங்களா? கட்டாயப்படுத்தல, ஆனா கண்ணை கட்டிட்டாங்க. இது என்னோட இடம், என்னோட கட்டி. இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளும் எனக்கு தான் சொந்தம். என்னை தவிர இதெல்லாம் வேற யாரும் தொட்டு கூட பார்த்தது கிடையாது. அவ்வளவு பரிசுத்தமா பாதுகாத்தேன், ஆனா எனக்கு வாய்ச்ச புருஷன் மட்டும் எனக்கே சொந்தம் இல்லை. நீங்க யாருக்கு சொந்தம், எவளுக்கு உறவுன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க முகத்தை பார்த்து வெக்கப்படாம உங்களை பார்த்தே வெக்கப்பட வச்சிட்டீங்களே. கீதா, உன்னோட உணர்ச்சிகளை நான் கேவலமா நினைக்கிறேன், அதே நேரத்துல என்னோட பாதையை நான் பாவமா நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன், என்னை தொட்டு தாலி கட்டுறதுக்கு முன்னாலே இன்னொருத்தையும் தொட்டிருக்கீங்களே, அதுக்கு பேர் என்ன புண்ணியமா? உங்க மனைவிக்கு நீங்க செஞ்ச துரோகம் இல்ல? அப்படி பார்த்தா 99 பேர் மனைவிக்கு துரோகம் பண்ணவங்களா தான் இருப்பாங்க. ஆனா அந்த கேவலமான கூட்டத்துல சேராத ஒருத்தரா ஏன் புருஷன் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்? அப்படி ஒரு புருஷனா இருக்க கடவுளாலேயே முடியலையே. உடம்புல ஒருத்திக்கும் தலையில ஒருத்திக்கும் அந்த பரமேஸ்வரனே இடம் கொடுக்கல. இந்த ராமநாதன் மட்டும் என்ன பாவியா? என் திமிருக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. இதுதான் உங்க முடிவா? அதான் எனக்கு பழக்கம். உங்க பழக்கத்துக்கு நான் பலியாக முடியாது. கீதா, மனைவிங்கிற சிம்மாசனத்துல எனக்கு ராணியா உன்னை உட்கார வச்சு அந்த இடத்துக்கு இன்னொரு வர முடியாது. அப்புறம் ஏன் அடுத்தவளை உனக்கு போட்டியா நினைக்கிறேன்? என் இடத்துக்கு அவ வராம இருக்கலாம், ஆனா அவ இடத்துக்கு நீங்க போறது அவமானம் இல்ல? உங்களுக்கும் எனக்கும் இந்த மதுரை சொந்தமா இருக்கலாம், ஆனா கோவலங்கத சொந்தமா வேண்டங்க. உனக்கு ஒரு பிடிவாதம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பிடிவாதம் இருக்கிறதுல என்ன தப்பு? கேவலம் ஒரு நாக்காளி ஜடப்பொரு, அதை நீ மத்தவங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டேங்கிறியே. என் கூட பல நாள் படகிட்ட ஒருத்தி, உயிர் உள்ள ஜீவன், அவளை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? பாசநாயகி மோகம் உங்க ரத்தத்துல ஊறி போயிடுச்சு. அது இந்த பரம்பரை பழக்கம். கீதா, இந்த வகையில நீயும் விட்டு கொடுக்கறதா எனக்கு? உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கொடுக்கறதுக்கு நான் உங்க ஆசநாயகி இல்ல. சண்டை போடுற நேரமா இது? கீதா, நீ இப்படி கீதையா மாறி உபதேசம் பண்றது எனக்கு பிடிக்கல. சரி, இன்னையிலிருந்து என்னை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுவீங்களா? இனிமேல் என்னைக்கு நீங்க இருட்டில ஓட மாட்டேன்னு சொல்லுங்க. இந்த அறையை இப்ப இருட்டாக்குறதுக்கு நான் சம்மதிக்கிறேன். இந்த கட்டிலுக்கு மயங்கி உன் காலில் விழ சொல்றியா? மனைவிங்கிற மரியாதை கொடுக்கறேன், ஆனா மண்டி இட மாட்டேன். உனக்கு கட்டுப்படுறேன், ஆனா கை கட்டி நிக்க மாட்டேன். வேண்டாம், உங்க கௌரவம் உங்களோடய இருக்கட்டும். ஒன்னு மட்டும் உறுதியா சொல்றேன், நீங்க எனக்கே சொந்தம்னு என்னைக்கு நிச்சயமாகுதோ அன்னைக்குதான் இந்த கட்டில நான் உங்களுக்கு சொந்தமாக முடியும். கீதா, நான் சொல்றத கேளு. என்னுடைய முடிவில் எந்த வித மாற்றத்துக்கும் வழி இல்லை. அந்த நாள் வர்ற வரைக்கும் நான் உங்களுக்கு கௌரவ மனைவிதான், கட்டில மனைவி இல்ல. வாமா கீதா. இனிமே தனி நாற்காலி எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. என்ன? ஆமாமா, கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த பிடிவாதம் எல்லாம் இனிமே இருக்க கூடாது. ஆமாமா, விட்டு கொடுத்து நடக்கிறதா நல்லதுன்னு கீதா தெரிஞ்சுக்கணும். இவங்க சொல்றது எதையும் நீ கேட்காதம்மா. உன்னுடைய உபயோகத்துக்காக ஒவ்வொன்றும் தனித்தனியா வாங்கி வச்சிருக்கேன். இங்க இருக்கிற வேலைக்காரங்களுக்கு உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். அம்மா, ஏதாவது நீங்களே மருமகளை கெடுத்துருவீங்க போல் இருக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல மாமியார் கிடைக்கிறதுக்கு எங்க கீதா ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும். மிஸ்டர் ராம்நாதன், நாங்க வர்றோம். என்னடா தங்கச்சி ஒப்படைச்சிட்டு ஓடுறானே நினைச்சிடாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தேன்னா என்னால தாங்க முடியாது, நான் அழுதுருவேன். அதுக்கு முன்னால் நான் வர்றேன், ப்ளீஸ். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். கீதா, நாங்க அடிக்கடி உன்னை வந்து பாக்குறோம், நீ வீட்டுக்கு வாமா. அப்போ நாங்க வர்றோம். முதல்ல எல்லாரும் டிஃபன் சாப்பிடுங்க, அப்புறமா போலாம். வாமா. ஏன் சுந்தரி? ஏவே
புது பொண்ணு சலிப்பு தட்ட இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும்ல. எனக்கு சலிப்பு தட்ட மாட்டேங்கிற எல்லாரையும் ஒண்ணு மாதிரியே நினைச்சுக்கிட்டியா? ரொம்ப அடிபட்டுச்சாங்க. சரிக்காத பேபி, நீ ஏண்டா இன்னும் அவரையே நினைச்சுக்கிட்டு தூங்காம உட்காந்துக்கிட்டு இருக்க? அம்மா, இன்னைக்குதான் முதல் தடவையா அவர் இல்லாம தனியா இருக்கேன். எப்படி மத்தூக்கம் வரும்? இனி மே புலம்பி என்ன பண்றது? கருக்கல்ல சேவல் கத்துச்சுன்னா பொழுது விடுகிதுன்னு அர்த்தம். காலம்பரம் 10 மணிக்கு கத்துச்சுன்னா அது கழுத்த யாரோ அறுக்குறாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா இது 10 மணி புறம்பலுங்கிறியா? சும்மா இறங்குறேன். அம்மா, என்னால அவரை மறக்கவே முடியலையே. என்ன பண்றதுமா, எனக்கு மகளா பிறந்துட்டியே, அனுபவிச்சுதான் ஆகணும். பேபி, நீ கவலைப்படாதடா, இனிமேதான் அவர் அடிக்கடி வரப்போறாரு. கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல? ஏங்கிறேன், என்னமோ பாதி நாடகத்துல காண்டாயிட்டுக்காரன் பணம் கொடுக்காம ஓடிட்ட மாதிரி கண்ணத்துல கைய வச்சுட்டேன். உங்க ரெண்டு பேருக்கும் அவர் வருவாராங்கிற கவலை, எனக்கு இனிமே கவர் வருமாங்கிற கவலை. சரி சரி பேபி, நீ போய் மாப்பிளைக்கு ஒரு போனை போடு, என்ன சொல்றாரு கேப்ப. போ, டெலிபோன்ல யாரும் குடும்பம் நடத்த முடியுமான்னு பாப்போம். ஏங்கிறேன், இந்த காலத்துல கல்யாணத்தையே டெலிபோன்ல பண்ணிக்கிறாரா? அப்ப மனவர் எங்க போட்டாங்க? தலையில. ஹலோ, நான் பங்கஜம் பேசுறேன். என்ன இந்நேரத்துல? ஏ, உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டீனா? உங்க கூட பேசுனதுல இப்ப ஒரு நிம்மதி. சாப்பிட்டாச்சா? நான் நேத்தில இருந்து சாப்பிடவே இல்ல. உனக்கு அறிவு இருக்கா? ஏன் இப்படி உடம்ப கெடுத்துக்கற? நான் இப்ப அங்க வரேன். உங்க வீட்டுக்காரம்மா கோவிச்சுக்க போறாங்க. அவ எப்ப கோவிச்சுக்காம இருந்தா? பங்கஜம், என்ன சாப்பிட சொல்ற வீட்டுக்காரியா இருக்க முடியாது. எனக்காக சாப்பிடாம இருக்கவதான் வீட்டுக்காரியா இருக்க முடியும். அப்புறம் அங்க வர. உன் புருஷன் சாப்பிடாம கூட இந்த நேரத்துல எங்க போறான்? தெரியாது. நீ இன்னைக்குதான் அழற, நான் ரெண்டு தலைமுறையா அழுதுகிட்டு இருக்கேன். கீதா, நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை பிடிச்ச சாபத்தை உங்ககிட்ட சொல்றதுல நான் கூச்சப்படல. வாமா இங்க. இதோ இந்த படத்துல இருக்கிறது யாரு தெரியுமா? உன் புருஷனுக்கு தகப்பனா மட்டும் இல்லாம குருவாவும் இருந்து ஆசநாயகி மோகத்துக்கு அஸ்திவாரம் போட்டவர் என் புருஷன். இவருக்கு குரு யார் தெரியுமா? அதோ அந்த படத்துல இருக்காரு, என் மாமனார். அவரும் தினமும் ரெண்டு வீட்டுல சாப்பிட்டவரு. சொத்து சுகம் மாதிரி தனக்கு ஒரு ஆசனாகி இருக்கிறதையும் பெருமையா நினைச்சவங்கதான் இந்த குடும்பத்தை சேர்ந்த ஆம்பளைங்க. முதலாளி சின்ன வீட்டுல இருக்காருன்னு மத்தவங்க சொல்றத கேக்குறதுல இவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம். கீதா, இந்த தலைமுறையிலையாவது இந்த குடும்பத்தை பிடிச்ச சாபம் தொலையணுமா? அந்த நம்பிக்கையில தான் நான் உன் மருமகளா ஏத்துக்கிட்டு இருக்கேன். நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி அவர் மனசு மாறலே. உங்களுக்கு இன்னொருத்தி வர முடியாது, அடுத்தவளை பத்தி ஏன் கவலைப்படுறான்னு கேக்குறாரு. இவங்க அப்பா என்கிட்ட சொன்னாரு, மகன் உங்ககிட்ட சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாத பழக்கத்தை மாத்திக்க முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்லிட்டாரு. இவங்க அப்பாவும் இப்படித்தான் சொன்னார். கடைசியில என்னாச்சு, அவர் கண்ண மூன்னதுக்கு அப்புறம் கூட எனக்கு மட்டும் சொந்தமா இருக்கல, தலை மாட்டுல நானும் கால் மாட்டுல உறுத்தியுமா அழுதுகிட்டு இருந்தோம். கீதா, இவனும் அவங்க அப்பாவ போல மரண படுக்கையில உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க கூடாதம்மா. சொல்லாதீங்க. நமக்கு இருக்கிற இந்த பக்தியத்தான் ஆம்பளைங்க பலகீனமா நினைச்சுக்கிறாங்க. அப்படி நினைக்க நான் விட மாட்டேன். கீதா, நான் கண் மூடுறதுக்குள்ள என் மகன் திருந்தி நான் அதை பார்க்கணும். அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்க நீதாமா கருணை செய்யணும். லட்சுமி, மனசே சரியில்லைம்மா. எனக்கு மட்டும் இல்ல, சந்தோஷமா இருக்கு. தைரியமா போயிட்டு வாங்க. நான் திரும்பி வர்றதுக்கு 2 நாள் 48 மணி நேரம் ஆகுமே. அது வரைக்கும் நான் உன்னை எப்படி பிரிஞ்சிருக்கிறது? நல்ல வேலை நல்ல புலப்படாது. கவலைப்படாதீங்க. என்ன செய்யறது? ஏ லட்சுமி, ராஜினாமா செய்யலாம்.
மகாலட்சுமி, உன் போட்டோ பெட்டியில் வச்சிருக்கியா? ஏன் தெரியுமா, நான் வரத்துக்கு ரெண்டு நாள் ஆகுமே. சின்னது ஒன்று வச்சிருக்கேன், பெருசு ஒன்று வச்சிருக்கேன். வெரி குட். பாரு, உனக்கு அடிக்கடி தலைவலி வருது, அதனால நீ துடிச்சு போற கண்ட கண்ட மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு நீ உடம்ப கெடுத்துக்காத. ஏன் சொல்ற தெரியுமா? நான் வரத்துக்கு ரெண்டு நாள் ஆகுமே. எங்களும் உங்க உடம்ப பாத்துக்குங்க, கண்ட ஹோட்டல்லயே சாப்பிடாதீங்க. என்னங்க அடிக்கடி லெட்டர் போடுங்க, நீங்க வரத்துக்கு ரெண்டு நாள் ஆகுமே. பாருங்க, எப்பவும் அழுக்கு பண்ணினே போட்டுட்டு இருக்காதீங்க, ராத்திரில மறந்துடாம பால் சாப்பிட்டு படுத்துக்குங்க. ராஜா இல்ல உங்களை விட்டா எனக்கு வேற யாரு இருக்கா? ராணி இல்ல நீ, எனக்கு மாத்திரம் உன்ன விட்டா வேற யாரு இருக்காங்க? கல்யாணம் ஆயிட்டாலே அவ்வளவுதான், அண்ணனாவது தங்கச்சி ஆகுது. என்ன கீதா, ஒரு தடவையாவது வந்து நம்மளை எட்டி பார்த்தாளா? போட்டுங்க, அந்த பிள்ளையாவது சந்தோஷமா இருக்கட்டும். வீட்டுல போட்டு எவ்வளவு நேரம் சார் அது ஏறிட்டா போகுது சார். ஏறிட்டு போயா வர்றயா? அது சரி சார். அவன் கவலை அவனுக்கு, என் கவலை எனக்கு. ஏன் லட்சுமி, இவன் வேலையை நான் பார்த்தா உன்னை டாக்ஸில ஏத்திக்கிட்டு வீட்டுக்கு துணியை சுத்திட்டு ஜாலியா ஊர் சுத்துவல்ல? சரி சார், நேரம் ஆகுது, புறப்படுங்க. ஒரு நிமிஷம் அவர் வரத்துக்கு இன்னும் ரெண்டு நாளா போனீங்க? இப்படி வந்துட்டேன் லட்சுமி, டாக்ஸில ஏறி உக்காந்தனா, உக்காந்த உடனே என் நெஞ்சு பட பட படம் நடிச்சுது, காய்ச்சல் வர மாதிரி இருந்தது. தொட்டு பாரு. ஐயோ, நீங்க போகும்போதே பார்த்தேன், கண்ணெல்லாம் செவந்திருந்தது. டாக்டர் போன் பண்ணட்டுமா? டாக்டர் இருக்கு, காய்ச்சலா இருக்கு, டூர் கேன்சல்னு என் கம்பெனிக்கு தந்தி கொடுத்துறேன். சரி சரி, முதல்ல வந்து உட்காருங்க. உட்காந்த எப்படி ஜாலியா பாண்டியன் ஹோட்டல்ல ஜாம் ஜாம்னு. உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க? என் ராஜாத்தி பக்கத்துல இருந்தா காய்ச்சல் வருமா? என் கண்ணு வரப்பா வரப்பா கேரட்டு வேணும் ஓகேடா. கையெடுங்க. என்ன இதெல்லாம்? போங்க வெளியே. வெளியே போறதுக்கு நான் என்ன அண்ணியனா? இந்த இந்த பூ வச்சுக்க. வேண்டாம். நான் வச்சு விடுறேன். இந்த விளையாட்டுல அவகிட்ட வச்சுக்கோங்க. ஏன், உங்ககிட்ட எனக்கு எந்த உரிமை இல்லையா? தகுதியோட வந்தா உரிமை எடுத்துக்கலாம். தடுக்கவா போற? எப்படித்தான் உன்னால இவ்வளவு கடுமையா நடந்துக்க முடியுதோ எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உண்மையா சொல்றேன், இந்த நிமிஷம் என் மனசுல எவ்வளவு கற்பனைகள் ஆசைகள்லாம் அலைமோதிக்கிட்டு இருக்கு தெரியுமா? பக்கத்திலேயே இருந்துகிட்டு உன்னை தொடக்கூட முடியாத தண்டனை எனக்கு கொடுக்காது. நீங்க காட்டுற அக்கறை எல்லாம் என் உடம்பு மேலதான். என்ன, சந்ததியை கொடுக்கத்தான் பெஞ்சாதியும் சந்தோஷத்தை கொடுக்க ஆசனாய். இது உங்க குடும்பத்தோட ஜாதகம், அதுக்கு நீங்க அடிமை. இப்படியே பிடிவாதமா பேசிக்கிட்டு இருந்தா என்னைக்குத்தான் புருஷ மனைவியா வாழ போறோம்னு தெரியலையே. இனிமே இன்னொருத்தி உடம்ப பார்க்க மாட்டேன்னு சொல்லுங்க. இப்பவே இந்த நிமிஷமே இந்த வெளிச்சத்தை பத்தி கூட வெக்கப்படாம உங்க முன்னால நிக்க தயாரா இருக்கேன். என்ன சொல்றீங்க? நான் புடவை மாத்திரம் கொஞ்சம் வெளியே போறீங்களா? உன்னோட முட்டாள்தனமான பிடிவாதத்தினால நீ கண்ணீர் வடிக்க வேண்டிய காலம் வரும். இப்ப மட்டும் படிக்கிட்ட இருக்க. ஓகே லட்சுமி. லட்சுமி தூங்கிட்டியா? ஆமா. லட்சுமி, மொட்டை மாடியிலே ஜபக்காரம் வச்சிருக்கேன், அங்க போய் தூங்கலாவா? மொட்டை மாடியில தூங்கினா உடம்புக்கு ஆகாதுங்க, இங்கே படுத்துக்கலாம். ஒரு புரியவே மாட்டேங்குது, தூங்கறதுக்காக கூப்பிடுறேன். என்ன கூட கொஞ்சம் செலவாகும் அவ்வளவுதானே? ஓஹோ, மனசுல அப்படி ஒரு நினைப்பு இருக்கா? ஏன் இருக்காது? உன்ன மாதிரி பிகு பண்ற பொம்பளைங்க இருக்கிறதுனாலதான் என்ன மாதிரி யோகியமான புருஷங்களா கெட்டு போறாங்க. நான் தான் டூர் போறனே, அங்க எத்தனையோ கழுதுங்க. அப்பாடா, இனிமே எனக்கு ரெஸ்ட், உங்க தொந்தரவே இருக்காது, நிம்மதியா இருக்கலாம். நான் ஒரு மடைய ஆபீஸ்ல மேனேஜர் டூர் போறான்னு சொன்ன உடனே அவன் கையில காலில் விழுந்து என் பொண்டாட்டி கூட வரா அப்படின்னு உனக்கு சேர்த்து டிக்கெட் வாங்கின பாரு. எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். என் சாமியார போயிருக்கலாம். என்ன பாடுற என்ன பாருங்க, நீ ஒரு ஆம்பளை, உனக்கு ஒரு மீச, மேனேஜர், டூரு, பொண்டாட்டி. என்னடா சிரிப்பு உனக்கு? வெக்கமா இல்ல?
பயத்துல ஒரு புழு பூச்சி இல்லையே, ஏதாவது மருந்து இருந்து திங்கிறியான்னு கேட்டா நாக்க புடிக்கிட்டு சாகலாம் போல இருந்தது. நீ என்ன பதில் சொன்ன? சீரியஸா கேக்குறேன், நீ என்ன பதில் சொன்ன? குடும்ப கட்டுப்பாட தீவிரமா ஆதரிக்கிறோம் சொல்லி சமாளிச்சேன். சரியா போச்சு, அதுக்காக கவலைப்படுற? புள்ள வேணும்னா புருஷனோட சேர்ந்து அழாம நீ மாதம் தனியா எழுதிட்டு இருக்கிய. இப்ப உனக்கு புள்ள வேணும், அவ்வளவுதானே? இட்ஸ் ஆல் ரைட். அதுக்காக தானே சென்டிமெண்ட்ல இடத்த மாத்தி பாக்கலாங்கிற? மொட்டை மாடி போல ராஜாத்தி. ஹலோ, கீதா பேசுறேன். ஹோ, கௌரவ மனைவியா? நான் ராமநாதன் பேசுறேன். என்ன வேணும்? வேணுங்கிறத கேட்டா கொடுத்துருவா போறேன். சாப்பிட்டாச்சா? புருஷனுக்காக காத்திருந்து சாப்பிடத்தான் கொடுத்து வைக்கல, யாரையும் எதிர்பார்க்காம திருப்தியா சாப்பிட்டேன். அப்படியா? நான் இனிமே தான் சாப்பிட போறேன், அதுவும் எனக்கு வேண்டியவங்க ஊட்டி விட போறாங்க. அதுல என்ன சுகம் தெரியுமா? என்ன பங்கஜம், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க போறிய? நான் வெளியே போயிட்டுமா? ஏ, நீங்க என்ன அண்ணியரா? நான் ட்ரெஸ் பண்ணிக்கும் போது நீங்க இருக்க கூடாதா? இத பாருங்க, எனக்கு உங்களோட வேற எதுவும் முக்கியம் இல்ல. கீதா கேட்டியா, நான் இப்ப எங்க யாருகிட்ட இருந்து பேசுறேன்னு தெரியுதா? ஓ, தெரியுமே, சின்ன வீட்டுல இருந்து. பரவாயில்லையே, புரிஞ்சுக்கிட்டியே. ரொம்ப சின்னவங்களோட பேசிக்கிட்டு இருக்கீங்க. கீதா, கோபத்துல போனை கீழே வச்சிடாதே, இன்னும் கொஞ்சம் பேசும். ஓ, தாராளமா, என்ன வேணாலும் பேசலாம். முதல்ல அன்னைக்கு உன் கையால ஒரு டம்ளர் பால் கூட எனக்கு கொடுக்க மாட்டேன்ட்டு. இப்ப நான் பார்க்கடலையே குளிச்சுக்கிட்டு இருக்கேன். கரையிலேயே நில்லுங்க, அலை அடிச்சுக்கிட்டு போயிட போகுது, ஆபத்து. ஆபத்தா? அலை அலையா ஆனந்தமும் கிளர்ச்சியும் அலமோதிக்கிட்டு இருக்கு. அலை நம்பர் ஒன், பங்கஜ என் பக்கத்துல வந்து உட்கார்ற. அலை நம்பர் டூ, எனக்கு வருடி கொடுக்குற. அலை நம்பர் த்ரீ, சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். போதுமே உங்க பிரதாவம். இப்படி குடும்ப அந்தரங்கத்தை தண்டோர போடுறவங்க உங்களை தவிர வேற யாரும் இருக்க முடியாது, அதுவும் மனைவி கிட்ட. சீ, இது சுத்த வேசித்தனம். இப்பதான் வீட்டுக்கு வழி தெரிஞ்சுதா? ஆமா அம்மா, சின்னமா ரூம்ல காணு, என்னடி உணர்ற? ஆமாமா, இந்த லெட்டர் தான் இருந்தது பாருங்க. நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன், என்னை தேட வேண்டாம். கீதா, பாத்தீங்களாமா, உங்க மருமக யோகிதே. என்கிட்ட சொல்லாம எதுக்கு போகணும்? ஏன்பா, உங்களுக்குள்ள ஏதாவது தகராறா? தகராறு வரக்கூடாது, ராத்திரி வேளையில நான் வர்றதில்ல. இப்படி சொல்லிக்காம கொள்ளாம ஓடுறவளை என்ன கட்டி வச்சீங்களே, அனுபவிங்க. அம்மா, நான் வேணா போய் அவங்க வீட்டை பாத்துட்டு வரட்டுமா? வேண்டாம், அவ எப்ப வர்றாளோ அப்ப வரட்டும். நீ போ, உன் வேலையை கவனி. சொல்லிக்காம போறது என்ன பழக்கம்? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தானே போகணும். லட்சுமி, நம்ம ரெண்டு பேரும் அடுத்த ட்ரெயின்ல ஊருக்கு போய்க்கலாம். நான் போய் ரெண்டு அவளை தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறேன். அல்ல, நான் சொல்றதை கேளு, நீ அங்க போகவேண்டாம். ஆமாங்க, இப்படி நீங்க ஆத்திரத்தோட போனா மனஸ்தாபம் தான் அதிகமாகும். நான் போய் அந்த அம்மாட்ட பேசிட்டு வந்துடுறேங்க. என்ன இப்ப என்ன பேச போற? இல்ல பேசிட்டா என்ன பிரயோஜனம்? கீதா, இப்படி ஒரு கேவலத்தை மறைச்சு நம்ம எல்லாரும் ஏமாத்திருக்காங்களே, அதுக்காக அவங்க நம்ம காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். கேட்க மாட்டாங்க. கேட்க வச்சுட்டா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ணே, போறதுக்கு முன்னால ஏன் முடிவை தெரிஞ்சிட்டு போ. முடிவு என்ன? இனிமே எந்த காலத்திலயும் நான் அந்த வீட்டுக்கு திரும்பி போக மாட்டேன். இந்த பாருமா, இந்த மாதிரி எல்லாம் பேசவே கூடாது. சரி, வேற மாதிரி பேசுறேன். எனக்கு அவர்கிட்ட இருந்து விவாகரத்து வேணும். அவசரப்படாதே கீதா, அவர்கிட்ட பேசுற விதமா பேசினா தன்னோட தப்ப உணர்ந்து பாருமா. அண்ணி, நான் எப்படி எப்படியோ பேசி பார்த்தேன், அவர் திரும்ப வழிய காணும். எனக்கு நிம்மதி இல்லை, இனிமே இதை தவிர வேற வழியே இல்லை. என்னங்க பேசாம நிக்கிறீங்க? உங்க தங்கச்சி பேசுறது நல்லா இருக்கா? லட்சுமி, என் தங்கச்சியை பத்தி எனக்கு தெரியும். இதுதான் முடிவுனா அதுக்கு சம்மதிக்கவும் எனக்கு தெரியும். கீதா, உன்னோட பிடிவாதத்துல எப்பவுமே ஒரு நியாயம் இருக்கும். அதனால இப்ப நீ பேசினது எனக்கு அதிர்ச்சியை கொடுக்கல. அன்னைக்கு உன் கல்யாணத்துக்கு நான் அவசரப்பட்ட, அது நியாயங்கிறதுக்காக நீ கட்டுப்பட்ட. இப்ப நீ அவசரப்படுற, நான் கட்டுப்படுறேன். கடைசியா கேக்குற, உன்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. கீதா, பின்னால் அதை பத்தி நான் குறப்பட்டுக்கவே மாட்டேன். ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். ராம்நாதன் கிட்ட இப்பவே இதை போய் சொல்லிட்டு வந்தேன். உன் புருஷங்கிட்ட இதை வெளிப்படையா சொல்றத பத்தி எனக்கு ஆட்சேபனே இல்லை. ஹலோ மிஸ்டர் ராம்நாதன். ஹலோ, வாங்க வாங்க. தேங்க்யூ. எங்க அம்மா வீட்டுல இல்லையா? பக்கத்து விட்டு போயிருக்காங்க. என்ன திடீர்னு? ஒண்ணு இல்ல, சும்மா பாத்துட்டு போகலான்னு வந்தேன். தென் ஹவ் இஸ் யுவர் பிசினஸ்? நல்லா நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் ஹவ் இஸ் லைஃப்?
இருக்கு. அப்புறம் நீங்க தான் சொல்லணும். ஒண்ணு இல்ல, நான் 10 மணி வண்டிக்கு ஊருக்கு போயிருக்க வேண்டியவன். கீதா வந்தா எல்லா விஷயத்தையும் சொன்னா. கீதாவோட பிடிவாத குணத்தை பத்தி உங்களுக்கு, அவ சின்ன வயசுல இருந்தே இப்படித்தான் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். என்ன அட்ஜஸ்ட் பண்ண சொல்றீங்களா? சொல்லாம கொள்ளாம புருஷன் வீட்டை விட்டு ஓடி இருக்கா, அவளை கண்டிக்கல, எனக்கு புத்தி சொல்ல வந்திருக்கீங்களா? மிஸ்டர் ராமநாதன், நீங்களும் கொஞ்சம் நியாயமா பேசணும். அவ சொல்லாம வந்துட்டான்னா அதுக்கு காரணம் இருக்கே. ஆமா, அவகிட்ட போன்ல என்ன பேசுனீங்க, எங்க இருந்து பேசுனீங்க? அது என் பர்சனல் மேட்டர். உங்க தங்கச்சி விஷயத்தை விட்டுட்டு வேற ஏதாவது? ஆஹா, அப்போ இந்திய ஜனநாயகத்தை பத்தி பேசுமா? என்ன சொல்றீங்க மிஸ்டர் ராமநாதன்? இப்ப என்ன என்கிட்ட தகராறு பண்றதுன்னே வந்திருக்கீங்களா? பின்ன என் தங்கச்சி பத்தி பேசாம வேற யாரை பத்தி பேச சொல்றீங்க? என்ன பேசுறதா இருந்தாலும் முதல்ல இங்க இருந்து ஓடி போனதுக்காக என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. நோ, உங்க போக்கு மாறாத வரைக்கும் அவ இங்க வர விரும்பல. அப்ப அங்கே இருக்கட்டும். அப்படின்னா விவாகரத்து வேணும்னு அவ கேப்பா? கேப்பான்னு கேக்குறா. நானும் அதுக்கு தயாரா இருக்கேன். முதல்ல நோட்டீஸ் விடுறது யாரு? நானா? அவளா? ரொம்ப யோக்கியமா இருக்கு. இப்ப ஏற்பட்ட ஆளு சும்மா கிடக்காம ஏன் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்? இப்ப என்ன கெட்டு போச்சு? விவாகரத்துக்கு அப்புறம் தாராளமா அவ வேற யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். வேணும்னா நானே நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கொடுத்து. என் தங்கச்சிக்கு நீ மாப்பிள்ள பார்த்து கொடுக்குறியா? என்ன திமிர்னு அந்த வார்த்தை பேச. டேய் ராமு, என்ன இதெல்லாம்? என்னம்மா, இவர் தங்கைக்கு விவாகரத்து வேணுமா? விவாகரத்து வேணும்னா கோர்ட்டுக்குள்ள போகணும், இங்கே வரணும். குமாரா, யோகி மாதிரி பேசாது. அம்மா, நீங்களே சொல்லுங்க, எந்த ஆம்பளையாவது இன்னொருத்தி வீட்டை தான் நடந்துகிட்டது எல்லாம் தான் பொண்டாட்டிக்கிட்டே போன்ல வந்துப்பானா? இவெல்லாம் ஒரு மனுஷன். உன் தங்க மட்டும் என்ன உத்தமையா? புருஷனை விட்டு ஏன் போனா? ஏன்பா வாய் எடுத்து போச்சு? கேட்கறதுக்கு பதில் சொல்ல. ஏம்மா, உங்க உத்தம புத்திரனுக்கு பரிஞ்சு பேசுறீங்களா? என் மகன் கெட்டு வந்தான், உன் தங்கச்சி மட்டும் என்ன வாடுது? நான் என்ன செத்தா போயிட்டேன்? அவ இந்த வீட்டுக்கு வாட வந்ததுக்கு அப்புறம் இங்க என்ன குறை இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு அவ வெளியே போயிருக்கணும். எது நியாயம் எது முறைன்னு நீ தெரிஞ்சவனா இருந்தா முதல்ல உன் தங்கச்சியை இழுத்துட்டு வந்து இங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் பேசு. போ. உன் கேவலத்தை மறைக்கிறதுக்கு நான் எப்படி நடிச்சேன், என்னென்ன மாதிரி பேசணும் பாத்தியா? நல்லவங்களை எல்லாம் வாய்க்கும் சாம திட்ட வச்சுட்டியேடா. உன்னை பெத்த பாவத்துக்கு இன்னும் நான் என்னென்ன தண்டனைகளை அனுபவிக்க போறனும்? திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருந்தா எப்படிமா? புருஷனா வர எல்லாரும் உங்க அண்ணன் மாதிரியே இருந்துட முடியுமா? கொஞ்சம் அப்படி எப்படித்தான்? அதுக்காக பொம்பளைங்க கோர்ட்டுக்கு ஓடணுமா? ஆம்பளைங்களை திருத்துறது நம்ம கையில இருக்கு. எனக்கு வாச்சவரை பத்தி நினைச்சு பார்க்கவே வெக்கமா இருக்கு. அவரை திருத்த கடவுளால கூட முடியாது. கடவுள் எதுக்கு? ஒரு முழம் பூ போதும் புருஷனை நம்ம பக்கம் எடுக்கிறதுக்கு. கண்ணுக்கு குளிர்ச்சியா பொண்டாட்டி அலங்காரம் பண்ணிக்கிட்டா அடுத்தவளை பாக்குற எண்ணமே ஆம்பளைங்களுக்கு வராது. என்னை அலங்காரம் பண்ணிக்கிறதுல நான் ஒன்னும் குறை வைக்கலையே. அலங்காரம் பண்ணிக்கிட்டா மட்டும் போதுமா? அகங்காரம் வந்தா அத்தனையும் போச்சே. நான் என்ன அகங்காரியா? விட்டு கொடுக்காத பொண்டாட்டிய ஆம்பளைங்க அகங்காரின் தானே நினைப்பாங்க. கல்யாணம் ஆன முத ராத்திரி அவரை ஜாவ ஜாவன்னு விரட்டினியே, அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ அந்த ஒழுக்கம் கெட்டவரோட அன்னைக்கு நான் இருந்திருக்கணும்னு சொல்றீங்களா? ஏ, அவருக்கு என்ன வித்துட்டீங்களா? இத பாரு, விக்கிரமோ வாங்குறமோ நம்ம கடைக்கு முன்னாலும் நோ ஸ்டாக்னு போர்டு போட்டுட்டா வாங்க வர்றவன் சாமான் கிடைக்கிற அடுத்த கடைக்கு தானே போவான். அன்னைக்கு ராத்திரியே நீ சிரிச்சிருந்தா இன்னைக்கு அழுதுகிட்டு இருப்பியா? தாலி கட்டின ஒரே காரணத்துக்காக அவர் இஷ்டத்துக்கெல்லாம் நான் பணிஞ்சு போகணுமா? நான் ஒன்னும் அவருக்கு அடிமை இல்லை. யாரும் யாருக்கும் அடிமை இல்லை. அறைக்குள்ள போயிட்டா புருஷனுக்கு பொண்டாட்டி அடிமை. அப்பத்தான் அறையை விட்டு வெளியே வந்த உடனே அவங்க நமக்கு அடிமை. இப்படி காரியம் சாதிக்க தாலி எதுக்கு கழுத்துல? அப்புறம் தாசிக்கு எனக்கும் என்ன வித்தியாசம்? புருஷனோட படுக்கறைக்குள்ள போயிட்டா தாலி கட்டினவ தாசி ஆயிடணும். பால் எடுத்து கொடுக்காம பால் கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தா ஆம்பளைங்களுக்கு பொறுக்குமா? இந்த பாரு, லிஸ்ட்ல இருக்கிற சாமான் ஒரு கடையில கிடைச்சிட்டா நாம ஏன் அடுத்த கடைக்கு போறோம்? ஆசநாயகி கிட்ட கிடைக்கிறதெல்லாம் வீட்டுக்காரிட்ட கிடைச்சிட்டா அடுத்த நாள் ஆம்பளை வீட்டை தாண்டுவானா? அண்ணி, புருஷன் கெட்டு போகாம தடுக்கிறது மனைவியோட கடமை தான், ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு வந்தவர் யாரு? கல்யாணத்துக்கு முன்னாலேயே கைய நினைச்சவரு. பாவத்துல இருக்கட்டுமே. என்ன இப்போ? கீதா, ஒன்ன தெரிஞ்சுக்க, எல்லா ஆம்பளைங்களுமே குழந்தைங்க மாதிரி. அவங்க நம்ம மடியை விட்டு இறங்க கூடாதுன்னா நாம ஒழுங்கா தாளாட்டணும். இது புரிஞ்சிக்காம விவாகரத்து பண்ண போறேன்னு சொல்றியே, புருஷனை ஜெயிக்க சட்டை எதுக்கு? கட்டில் ஒண்ணு போதாது. என்னங்க போன காரியம், என்ன ஆச்சு சொல்லுண்ணே? கீதா,
உன் புருஷ விவாகரத்துக்கு சம்மதிச்சிட்டார்ல? சம்மதிக்கல. நான் தீர்மானமா இருக்கேன்னு சொல்லிட்டேல. உன்னை விட அவங்க பிடிவாதமா இருக்காங்கம்மா. உங்க மாமியார் உன்னை உடனே வீட்டுக்கு வர சொன்னாங்க. நான் சொன்ன மாதிரி நடந்து பாக்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு. இப்படி வாதமா இருக்காதம்மா. லட்சுமி நீ சுமாரு. கீதா உன் புருஷன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தயாரா இருக்காருமா? கூடவே வரேனாரு, நான் தான் வேண்டான்னுட்டேன். அது எப்படி உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்காம? அதெல்லாம் வெளிவே சொன்னேன், நான் நம்ப மாட்டேன். சரி இப்ப என்னதான் செய்யணுங்கிற சொல்லு. வக்கீல் கிட்ட போல. இவ்வளவுக்கு காரணம் நீ தாண்டி. பேசாம ரிசப்ஷனுக்கு போன வாய் முடிந்துட்டு வர வேண்டியதானே. அங்க என்ன கிச்சு கிச்சு கீதா பாத்து ஏதோ கிச்சு கிச்சு பண்ணிட்டு என்ன நடக்குதுன்னு பாத்தியோ? இப்படி எல்லாம் ஆகும்னு எனக்கு என்ன தெரியும்? தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா என்ன நடக்கும்னு இப்ப புரிஞ்சுட்டியா? வக்கீல் சார், வனஜா மேல எந்த விதமான தப்பும் இல்ல. இதுக்கெல்லாம் அந்த ராமநாதன் தான் காரணம். மிஸ்டர் பாஸ்கர், பிராங்கா சொல்றேன், நாலு பேரை தொடாதவன் டாக்டர் இல்ல, நாலு பேரை பார்க்காதவன் ஆம்பளை இல்ல. என்னையே எடுத்துக்கோங்க. கல்யாணத்துக்கு முன்னால நான் ஒரு ஆங்கில உண்டி லேடியை லவ் பண்ணிட்டு இருந்தேன். அவளுக்கு அவர்ஷன் கூட எடுத்து. இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்றீங்க? கேளுங்கோ. அதுக்கப்புறம் தான் இவ்வளவு நான் கல்யாணம் பண்ணிருந்தேன். என்னடா ஐயராத்து பையன் அரிஜன பெண்ண கல்யாணம் பண்ணினான்னு எங்க ஜாதிக்காரா யாரும் என்ன டைவர்ஸ் பண்ண சொல்லல. சட்டக்காரச்சி எழுதின லவ் லெட்டர் ஒரு தரத்துக்கு மூணு தரம் படிச்சா அவளும் என்கிட்ட டைவர்ஸ் கேட்கல. லைஃப்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தானே. இதெல்லாம் ஏனும் இந்த கீதாவுக்கு புரிய மாட்டேங்கிறது. கீதா கிட்ட நான் பேசிக்கிறேன். அவளையும் அவரையும் ஒண்ணு சேர்த்து வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. நாங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் கீதா வந்து விவாகரத்து விஷயமா ஏதாவது பேசினா நீங்க கண்டிப்பா இடம் கொடுக்க கூடாது சார். மிஸ்டர் பாலாஜி, ஒருவேளை அந்த ராமநாதன் டைவர்ஸ்க்காக வக்கீல் கிட்ட போனா நீங்க என்ன செய்ய போறீங்க? இவ தோப்பனார்தான் ராமநாதனுடைய ஃபேமிலி லாயர். இங்க இவ காத புடிச்சோன்னா அங்க அவ தோப்பனாருக்கு கண்ணுல ஜலம் வந்துடும். நீங்க அவரை பத்தி கவலைப்படாதீங்க. முதல்ல தைரியமா புறப்படுங்க. சில நேரத்துல ரயில் டயத்துக்கு வந்துடும். அப்போ நாங்க தைரியமா போலாம் இல்லையா? நாங்க வரோங்க, நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். வரோம். என்ன சார், பில்லு கொடுங்க. உங்க பில்லுக்கு பணம் கட்டியாச்சுமா? யாரு? இதோ இவருதான். ஓஹோ, அப்ப இதே அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஆளு சோக்கா இருக்கல்ல, இவளை கட்டிக்க போற அதிர்ஷ்டசாலி யாரும் இல்லடா. பார்த்தா கல்யாணம் ஆனவ மாதிரி தெரியுது. அந்த அதிர்ஷ்டசாலி கூட வரலன்னு நினைக்கிறேன். வந்திருக்கேன். பல்ல உடம்பு அங்க என்ன இழுப்பு? டாக்ஸி. பின்னாடியே வந்துட்டு இருக்க அவரு ஏன் என் பின்னாடி சுத்துறாருன்னு தெரியலையே. கொஞ்சாதி கிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கும். ஆசையாவது ஒன்னாவது அவருக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சீக்கிரம் நட. ஆட்டோ Thank you.
இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கொஞ்ச நாளா நானும் பாத்துக்கிட்டு வரேன். நான் போற இடத்துக்கு எல்லாம் வர்றது, நிக்கிறது, பாக்குறது, அப்புறம் போயிடுறது. இன்னைக்கு மழையில வர நினைச்சுக்கிட்டு நான் அனுபவிச்சுட்டு போதாதா? எனக்கு இதுவரை தண்டனையா? மனைவியோட பெருமை என்னங்கறத நான் பரிபூர்ணமா உணர்ந்துட்டேன். இது நீங்க கொடுக்கற வாக்கு மூலமா இல்ல கோவலம் பேசின வச்சனமா? இப்ப நான் தெரிஞ்சிட்டேன். ஏ மாதவிக்கு உங்களுக்கு ஏதாவது மனசாவமா? கொஞ்சம் தள்ளுங்க. அதுக்கெல்லாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுதான் வந்திருக்கேன். நல்ல வேலை எங்கிட்ட இருந்து செலம்பு வாங்கிட்டு போக வரலையே. ஏன் மனைவிக்கு என்ன அர்ப்பணிக்க வந்திருக்கு? மனைவி ஞாபகம் எப்படி வந்தது? ஆசனாய்க்கு உடம்பு சரியில்லையா இல்ல ஊர்ல இல்லையா? அந்த கரையெல்லாம் நான் போக்கிட்டேன். இனிமே கேவலமான வாழ்க்கைக்கு நான் திரும்ப மாட்டேன். அவளை நான் மறந்துட்டேன். பரம்பரையா வந்த பழக்கமாச்சே, கைவிடலாமா? பரம்பரையா வந்த களங்கத்தை தொடக்க வேணாமா? பரமேஸ்வரன் காட்டின வழியாச்சே, பாவம் என்ன இருக்கு? ஒருத்திக்கு ஒருத்தரா ஸ்ரீராமபிரான் வாழ்ந்து காட்டலையா, குறை என்ன வந்தது? இந்த வைராகியம் நீடிக்குமா? நிச்சயமா. எப்படியோ கழுத்துல விழுந்த மாலையை கழட்டி அறிஞ்சிட்டீங்க, அது எனக்கு பெருமைதான். கீதா, இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். என்னங்க எதுக்கு இந்த பெரிய வார்த்தை எல்லாம்? தவற உணர்ந்தா சரி. ஆமா, அத்தை எப்படி இருக்காங்க? நீங்க வந்ததுல இருந்து அவங்களுக்கு மனசே சரியில்லை. வடக்க யாத்திரை போயிருக்காங்க. பாவம், அவங்களை எதுக்கு தனியா விட்டீங்க? படவே, இது ஓம் புடவையாச்சே. ஏன் புடவைதான்? நீங்க ஏன் புரிசனாச்சே? சாப்பிட்டீங்களா? நீ என்ன மன்னிச்சேன்னு சொல்லவே இல்லையே. நான் பெரிய மனுஷி பாருங்க, அப்படியெல்லாம் சொல்லணுமாக்கும். இல்ல, ஒரு நிமிஷத்துல சாப்பாடு ரெடி பண்றேன். ஏன் இதுல உட்காந்துட்டு இருக்கீங்க? இப்படி உட்காருங்க. அது ஓம் சேராங்க. இனிமே என்னுடையது எல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம். இவ்வளவு சீக்கிரம் சமைச்சிக்கே, இன்னைக்கு நான் நிம்மதியா சாப்பிட போறேன். இது நீ உபயோகப்படுத்துற டம்ளர் நினைக்கிறேன். ஆமா. என்னது இது? உங்களுக்காகவே நான் வாங்கி வச்சிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. எப்போ வாங்கினேன்? அன்னைக்கு பேங்க்ல சந்திச்சப்போ நீங்க வாட்சி கட்டுறது இல்லைன்னு சொன்னீங்கல்ல? ஆமா, நல்லா ஞாபகம் வச்சிருக்கே. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே இதை வாங்கினேன். நம்ம கல்யாணத்தன்னைக்கே இது உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன் கொடுக்கல? அன்னைக்கு நான் ஏன் கொடுக்கலன்னு உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு மனசு நிறைஞ்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு நான் கௌரவ மனைவி இல்லை, கட்டுள்ள மனைவி. கல்யாணம் முடிஞ்சு இவ்வளவு நாளைக்கு அப்புறம் முதலிரவு கொண்டாடுற தம்பதிகள் நாம தான் இருக்க முடியும். என்னது காமி? நாம் பார்க்காத போட்டோ என்ன அப்படி போட்டேன் காமி? சொல்லுங்க பாக்கலாம். சந்தேகம் இல்லாத நீதான். குழந்தைய அர்த்தப்படுத்த படம் எப்படி எப்படியோ இருக்கும். எப்படி இருந்தாலும் நான் பார்த்தா. ஏன் லைட்டா பண்ண? கிடந்தது கனி இரண்டு, கட்டி பறித்தது கை இரண்டு, கட்டி பிடித்தது கனிவு கொண்டு, தட்டி பறிப்பது சுகம் உண்டு. கொட்டி கிடந்தது கனி இரண்டு, எட்டி பறித்தது கை இரண்டு, கட்டி பிடித்தது கனிவு கொண்டு, தட்டி பறிப்பதில் சுகம் உண்டு. மலர்கள் உண்டு, வலைகள் உண்டு,
கொஞ்சி பார்ப்பதில் குணமும் உண்டு. கொட்டி கிடந்தது கணீரங்கு, எட்டி பறித்தது கயிறங்கு, கட்டி தீடித்தது கனிவு கொண்டு, தட்டி பறிப்பதில் சுகமும் உண்டு. குருவி உண்டு அருவி உண்டு நனைந்து குளிக்கின்ற குருவி உண்டு. அலைகள் உண்டு அதிலும் சில வகை கலைகள் உண்டு. அலைகள் உண்டு அதிலும் சில வகை கலைகள் உண்டு. நல்ல நல்ல இணைகின்ற உறவும் உண்டு. சொல்ல சொல்ல மணக்கின்ற சுவையும் உண்டு. இல்லை இல்லை என உள்ளம் மாறுப்பதுண்டு. கிடந்தது கனி இரண்டு, எட்டி பறித்தது கை இரண்டு, கட்டி பிடித்தது கனிவு கொண்டு, தட்டி பறித்தது சுகமும் உண்டு. தணிக்கை உண்டு கொட்டி கிடந்தது கனி இரண்டு, எட்டி பறித்தது கை இரண்டு, கட்டி பிடித்தது கனிவு உண்டு, தட்டி பறித்தது சுகம் உண்டு. இன்னும் கொஞ்சம் வேகமா வந்திருக்கலாம்ல? ஆமாமா, என்னைக்கு கரெக்டா வந்திருக்கேன். ரொம்ப அலைச்சல் மாணவர்கள். லட்சுமி, நம்ம கீதாவா? மாடியில போய் பாரு. இனிமே நமக்கு கவலையே இல்ல. கீதா உண்டாயிருக்கு. இவ்வளவு நாள் உங்க மச்சா இங்கதான் இருந்தாரா? அப்படியா கீதா? வா 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 வா, கங்கராலேஷன். என்னால நம்பவே முடியலையே. ஆமா, சண்டை போட்டுக்கிட்டவங்க நீங்க எப்படி ஒண்ணு சேர்ந்தீங்க? எல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்டு போன மந்திரம் கீதா மனச மாத்தி இருக்கு. என்ன மந்திரம் சொல்லி கொடுத்த? பொம்பளைங்களுக்குள்ள 1000 இருக்கும், அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. கீதா, எனக்கு இப்ப ஒண்ணு தெரிஞ்சாகணும். உன்னை தேடி உன் புருஷ இங்க வந்தாரா, இல்ல அவரை தேடி நீ அங்க போனியா? எதுக்காக கேக்குறேன்னா, இவ்வளவு சீக்கிரம் நீ உன் புருஷனை மன்னிச்சிருக்கேன்னா என்னால நம்பவே முடியலையே. உன் சந்தேகம் எனக்கு புரியுது. உன் தங்கச்சி அவசரக்காரி இல்ல, திருந்துட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அவரை ஏத்துக்கிட்டேன், மனைவியாவும் நடந்துகிட்டேன். ஓஹோ, அப்போ அந்த ஆசநாயகி அவளை என்னைக்கோ தலை முழுகிட்டாரு, அதனாலதான் இப்ப நான் முழுகாம இருக்கேன். கீதா, உன்னை உன் புருஷன் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகாததுக்கு என்ன காரணம்? அத்தை யாத்திரை போயிருக்காங்களா, அவங்க வர்ற வரைக்கும் இங்கே இருக்கலாம்னு சொன்னாங்க. என்ன கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டு முடிச்சாச்சா? இன்னும் பாக்கி இருக்கா? இருக்கு. இப்ப சும்மா இருக்கியா? கீதா, இப்போ உன் புருஷன் எங்க? பாம்பே போயிருக்காரு, அடுத்த வாரம் தான் வருவார். ஐ சீ. ரொம்ப சந்தோஷமா லட்சுமி. நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன். எப்பா வாங்க சார், வாங்க. ஆமா, பெரியம்மா எங்கயோ யாத்திரை போயிருக்காங்களாமே, எப்ப திரும்பி வருவாங்க? ஏன் சார் உயிரோட இருக்கணும் போய் யாத்திரை கீத்திரம் சொல்லிக்கிட்டேன்? இல்லப்பா, தீர்த்த யாத்திரை போயிருக்கிறதா கேள்விப்பட்டேன், அதான் கேட்டேன். அவங்க எந்த யாத்திரைக்கு போல? ஊர்ல தான் இருக்காங்க. ஆமா, உங்க முதலாளி பம்பாயில இருந்து வந்துட்டாரா? புரிஞ்சு போச்சு. நீங்க அவர்கிட்ட தகராறு பண்ணது போதாதுன்னு இப்ப என்கிட்டயே தகராறு வந்திருக்கீங்க. இதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா,
முதலாளி பம்பாய் போயிருக்கிறதாகவும் பெரியம்மா யாத்திரை போயிருக்கிறதாகவும் ஊர்ல பேசிக்கிட்டாங்க. அதான் கே ஊர்ல இருக்கிறவங்கள போய் யாத்திரை போயிருக்காங்களா பம்பாய் போயிருக்காங்களான்னு கிண்டல் பண்ணிக்கல. அவ்வளவு நல்லா இல்ல சார். ஓ அப்ப அவங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருக்காங்க. ஒரு தடவை தான் சொல்லுவேன். இப்படி கோச்சுக்கிறான் மனைய இந்த வீட்டுல நிரந்தரமா இருக்கிறவங்க தான் சொல்லணும், சும்மா இல்லாதவங்க பேரெல்லாம் சொல்லப்படாது. ஏங்க நாலு பேரும் தான் சொன்னேன், 40 பேர் நான் சொன்னேன், நாலு பேர் ஒரு வீட்டுல எடுத்து கூடாது. கோவிச்சுக்காதீங்கம்மா, இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லி சொல்லி பழக்கமா போச்சு. பழக்கத்தை மாத்திக்கங்க. சரி சரி பேர்களை சொல்லுங்க. சுந்தரி, கொமரப்பா, பங்கஜா, மாப்பிள்ள. மாப்பிள்ளன்னு ஒரு பேரா? மாப்பிள்ள பேரை சொல்லுங்கிறேன். நான் எப்படி சொல்றது? அட நீயே வெளியிற ராமநாதே, சீங்கான் கம்பெனி முதலாளி, குடும்ப தலைவர். அவர்தான் என்னையா இது அக்கறமா இருக்கு? அவங்க வீட்டுக்காரர்லயும் அவர் தான் தலைவர், இந்த வீட்டுக்காரர்லயும் அவர் தான் தலைவர். எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஏன் புரியல? இந்த ஐயா நாங்க என்ன பொய் சொல்றோம் நினைக்கிறியா? இந்த குடும்பத்துக்கும் அவர்தான் ஏன் தலைவர். என்ன மாப்பிள்ள கோச்சுக்குறீங்க? நான் உண்மையத்தானே சொல்றேன், சொல்லுடா பேபி. ஏன் இந்த குடும்பத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லையா? அம்மா சொன்னதுல என்ன தப்பு? அது இருக்கட்டும், என்ன கேட்டுக்கிட்டு சொல்லாம்ல. இப்ப அவர் என்ன தப்பா நினைக்கிறாரு? இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா எனக்கு பிடிக்காது. மாப்பிள்ள, மாப்பிள்ள, அம்மா வீட்டுல யாரும் இல்லையா? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. சின்னையா தெரிஞ்சதுதானே, உட்காருங்கம்மா. சௌக்கியமா இருக்கீங்களா? யாரு? ஓ நீயா, எங்க வந்த? அவங்களை கொஞ்சம் வெளியே போக சொன்னா மரியாதை இருக்கும். சந்தானம் என்னங்க, நீங்களா கொஞ்சம் வெளியே போயிருங்க, அப்புறம் வரலாம். இப்ப சொல்ல, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு நீங்க பதில் சொன்ன போதும். கேளு. நீங்க ஆம்பளை தானே? உங்க ஆத்திர உணர்ச்சியில எனக்கு சந்தேகமே இல்லை. உங்க மனுஷத்தன்மையிலதான் எனக்கு குழப்பம். பழக்கத்தை மாத்திக்க சக்தி இல்லாம திரிந்துட்டேன் மாறிட்டேன்னு எதுக்காக என்கிட்ட வேஷம் போட்டீங்க? ஆசை நாகிய கை கழுவிட்டேன்னு சொன்னனால தானே உங்க உரிமைக்கு நான் இடம் கொடுத்தேன். இப்ப ஒரு குழந்தைக்கு வர தாயாக போற கேவலம் எதுக்கோ ஆசைப்பட்டு என்ன நீங்க ஏமாத்திட்டீங்களே, இது உங்களுக்கு அவமானமா இல்ல? கேக்குறேன், ஏமாத்திட்டேன் வேஷம் போட்டேன்னு என்கிட்ட எதுக்காக சொல்றேன்? நான் உன் வீட்டுக்கு எப்ப வந்தேன்? உன் கூட இருந்ததுக்கு யார் சாட்சி? நீ தாய்மை அடைஞ்சதுக்கு நானே காரணம். கோர்ட்ல கேட்பாங்களே, என்ன பதில் சொல்ல போற? நீ என்கிட்ட விவாகரத்து கேட்கறது போய் நானே உன்னை தள்ளி வைக்க வேண்டிய நிலைமை உருவாக்கிட்டு நான் எப்படி வெளியே தலை காட்டுறது? சபாஷ். எதுக்கு சபாஷ்? என்கிட்ட ஆதாரம் இல்லையே அதுக்காக. இப்ப என்ன செய்ய போற? செத்துட மாட்டேன். நீங்க யாருங்கிறத எவ்வளவு அழகா புரிய வச்சுட்டீங்க. புருஷன் நடிகனா இருந்தாலும் பொண்டாட்டி கிட்ட நடிக்க மாட்டான், திருட்டு பொழைக்கிறவன் கூட பொண்டாட்டி மடியில கை வைக்க மாட்டான். நீங்க என்கிட்டயே நடிச்சிட்டீங்க, என் மடியிலேயே கை வச்சுட்டீங்க. இப்படி பேசி பேசித்தான் நீ அழிச்சுக்கிட்டேன். முதல் இரவு அன்னைக்கு என்ன உன் எதிரியா நினைச்சு பேசுற, என்ன உதவி தள்ளுற பெருமையா நினைச்சு என்ன நீ திருத்த முயற்சி பண்ணல, உன் திமிரத்தான் காமிச்சு. இந்த வரட்டு பிடிவாதம் தான் உன்னை எங்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்க போகும். என்ன பழிவாங்கினதா நினைச்சிட்டீங்க? இல்ல நீங்க பழிவாங்கினது என்ன இல்ல, இந்த தாலிய, இந்த கைத்துக்கும் மானம் ரோஷம் மகிமை இருக்குன்னு இந்த மண்ணில ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்க, அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்கிற முறையில சொல்ற, நான் உங்க மனைவிங்கிற உரிமையை நீங்களோ உங்க சட்டமோ பறிச்சிட முடியாது. அப்படின்னா சட்டத்தை ஜெயிக்கிறதுக்காக கருவையை அழிச்சிட போறியா? அதுக்கு நான் பங்கஜம் இல்ல, எனக்கு அது அவசியமும் இல்லை. வெத்தவர் யாருங்கிற உண்மையை நான் கோர்ட்டில சொல்லுவேன். நான் இல்லைன்னு சொல்லி கைய விரிச்சா? அப்படி விரிக்கிற கையில நம்ம குழந்தைதான் இருக்கும். இந்த நம்பிக்கை உன்னை காப்பாத்தாது, நான் தான் உன்னை கை தூக்கி விட முடியும். என் தயவு இல்லாம நீ வாழ முடியாது. உங்க தயவுக்காக மடியேந்தி பிச்சை எடுக்கிறவ இந்த கீதா இல்ல. குழந்தைக்கு தாப்ப நீங்க தான் உங்க வாயாலே சொல்ல வைக்கிறேன். இதே வீட்டுக்கு திரும்பி வந்து உங்க மனைவியா வாழ்ந்து காட்டுறேன்.
கர்நாடிக் மியூசிக்ல பாடினா இப்படிதான் இதெல்லாம் கலாட்டா பண்ணுவாங்க. பாப்பாட பாப்பா யாரடி பாப்பு சோப்பு என்ன தெரியுமே பாடுமா பாடுமா. சும்மா பாட சொன்னா என்ன நடக்குமோ ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என்னோட வாழ முடியாதுன்னு ஒருத்தி என்ன அவமானப்படுத்திட்டு போயிட்டாள்ல, மறப்படி அவளை விவாகரத்து பண்ணதுக்கு அப்புறம் மங்கள்கிட்ட என் மனைவியா ஏத்துக்க முடிவு பண்ணிட்டேன். இனிமே உங்க இங்கதான் இருக்க போறாங்க. சரி, அத்த கால விழுந்து நமஸ்காரம் பண்ணுமா? ராமு வாங்க. இனிமே இந்த வீட்டுல என்ன நடக்கும்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. சும்மா இருங்கிறேன். ஆமா போயிடலாம். இதுக்கெல்லாம் பயந்தா நடக்குமா? குடும்பம்னா நானும் தான் இருக்கும். சண்டை, முறப்பு, கல்யாணம், ஊர்வலம், சீமம் தான், வளகா பொண்ணு, இதெல்லாம் நமக்கு புதுசா இருக்கலாம். இனிமே தானே ஒன்னொன்னா கத்துக்கணும். ஓடிட்டா முடியுமா? இந்த பாரு, நாடகத்துக்கு டேட்டை கொடுத்துட்டு நடத்தாம விட்டுடுறமா? அது மாதிரிதான் இதுவும். தைரியமா இரு. நிச்சயமா இது வெறும் கட்டுக்கதை, நான் நம்ப மாட்டேன். கீதா எப்படிப்பட்டவனு எனக்கு தெரியும். அந்த ஒழுக்கம் கெட்டவளோட குடும்ப நடத்த நான் மானம் கட்டவே இல்லை. வந்திருக்கிறவ மானத்துக்கு மட்டும் என்ன கல்வெட்டா இருக்கு? நான் இருக்கேன். நான் அவளுக்கு தாலி கட்டல, ஆனா அவ எனக்கு துரோகம் பண்ணல. உத்தமிங்கிறவ எந்த குடும்பத்திலையும் பிறப்பாங்கிறதுக்கு நான் கொண்டு வந்தவ சாட்சியா இருக்கேன். இனிமே பங்கஜம் தான் என் மனைவி, இந்த வீட்டு மருமகன். இன்னும் கொஞ்ச நாள்ல சட்டப்படி எங்க திருமணம் நடக்கும். சரி, அதுக்கு முன்னால் அவளை இங்க இழுத்துட்டு வந்ததுக்கு என்ன காரணம்? பழகாம கொள்ளாம பார்த்த மாத்திரத்தில் நீங்க எனக்கு ஒருத்திய நிச்சயம் பண்ணீங்க. அதுக்காக நான் இன்னைக்கு வேதனை அனுபவிக்கிறேன். அவளோட பழகி பாருங்க, குறை இருந்தா தூக்கி போட்டுருங்க. அவங்க இங்க நாடகம் நடத்தட்டும், குடும்பம் நடத்த வேண்டாம். பக்கத்து வீடெல்லாம் நம்ம பார்த்து சிரிக்க வேண்டாம். அம்மா, என்னோட இஷ்டத்துக்கு நீங்க சம்மதிக்கலன்னா இவளை இழுத்துக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு துணிச்சல் இருக்கு. திருப்பி இந்த வீட்டுக்கு வராம இருக்கவும் என்னால முடியும். ஓடி போறவ வேணுங்கிறதுக்காக என்ன இழக்க நீங்க சம்மதிக்கிறீங்களா? இந்த பாருங்கிறேன், ரெண்டு நாள், ரெண்டே நாள் நான் பாங்கா குடும்பம் நடத்தி சம்பந்தியமாக்கிட்ட ஒன் சுமார் வாங்கல, என் பேரை மாத்திக்கிறேன். உன் பேருக்கு வயசாயிருச்சு. இருக்க மாட்டேன். அதை அதை அடுத்த மாவ சொல்லிடாத, நான் ஃபேமிலியோட வந்திருக்கிறேன் பெரிய மாவை பார்க்க. தெரியுது தெரியுது. ஆமா, இது யாரு? என்னங்கிற
என்னையா கூப்பிடுறீங்க? உங்களை நிக்கிறீங்களே, உட்காருங்க. மருமகளே, நீ உட்காருமா? பேபி, அத்த கால விழுமா? நல்லா இருமா. என்னங்கிற நிக்கிற, நீயும் விழு. உன்னால முடியாதே, சம்மந்தியாச்சேன்னு பாக்குறேன், இல்லைன்னா நான் கூட விழுந்துருவேன். வேண்டாம் வேண்டாம், உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க, மாப்பிள்ள உட்காருங்க. நம்பி எல்லா விஷயத்தையும் சொன்னார், எல்லாம் நல்லபடியா முடியும்னு நினைக்கிறேன். நீங்க மனசு வச்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும். போய் போய் நம்ம குடும்பத்துக்கு ஒருத்தி புள்ளை குத்திட்டு போயிட்டாளேன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. யார சொல்றீங்க? அவதான் சீட் எழுதி வச்சுட்டு ஓடுனாலே. நீங்க கவலைப்படாதீங்க, அவளை கோர்ட்ல பாத்துக்கலாம். மாப்பிள, சத்தம் மட்டும் பேசாதீங்க. நம்ம குடும்பத்து சமாச்சாரம் நாலு வீட்டுக்கு கேட்கணுமா? சம்மந்தியம்மா, இன்னொரு தரம் கூப்பிடுங்களே. சம்மந்தியம்மா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. உங்க மாப்பிள்ளையுடைய அம்மா தற்சமயம் அந்த வீட்டுல இல்ல. சம்மந்தி அம்மாவுக்கு குறும்பு, நீங்க தான் அம்மா, எனக்கு தெரியாதாக்கும். இல்ல, நான் அம்மா இல்ல, இவனை வளர்த்த ஆயா. நீங்க எல்லாம் இந்த வீட்டுல இருக்கிறதுல எனக்கு ஆட்சேபனை இல்ல. ஏன்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரூம்ல உங்க அம்மா செத்துட்டான்னு உனக்கு தெரியாதா? பாத்தீங்களா மாப்பிள, உங்க அம்மா பேசிட்டு போறதே. என் பொண்ணு ஒழுங்கா குடும்பம் நடத்தணும்னு எனக்கு கொள்ள ஆசைதான். அதுக்காக கொள்ளையடிச்சு குடும்பம் நடத்துங்கிற புத்தி எங்களுக்கு இல்ல. என்னத்தையும் அள்ளிக்கிட்டு போறதுக்கு நாங்க வந்துட்ட மாதிரி உங்க அம்மா எங்களை தப்பா நினைச்சிட்டாங்க. போகும்போது உதவி காட்டினாதான் வெளியவே விடுவாங்க போல இருக்கு. நாங்க வேணும்னா இப்பவே போயிடும். நான் சொல்றத கேளு. அம்மாவோட கோபம் கொஞ்ச நாள்ல சரியா போயிடும். இனிமே இது உங்க வீடு, அதுல எந்த வித மாற்றத்துக்கும் இடம் கிடையாது. நீங்க இங்கே இருங்க, நான் ஆபீஸ் வரையில போயிட்டு வந்தேன். என்னமோ மாப்பிள, உங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு தான் நாங்க இங்க இருக்கணும். வந்தாரா, இவங்களை நல்லபடியா கவனிச்சுக்க, நீங்க மாடிக்கு போங்க. என்னங்கிற எடுபடி, என்ன முறைக்கிற? மாப்பிள்ள சொன்னது காதல விழுந்தத, இனிமே இந்த வீடு எங்க வீடு. வண்டியில பொட்டி படுக்கையெல்லாம் இருக்கு, எடுத்துக்கிட்டு வா, தள்ளுவே. தயார் தலையா, உன்ன தாண்டா, உன் பேர் என்ன? சந்தானம். இந்த பாரு, காலையில குளிக்கிறதுக்கு வெண்ணி எனக்கு வெது வெதுன்னு இருக்கணும், பேஸ்ட் போட்டு பல் வளர்க்க மாட்டேன், கல்நார் பல்புடி வேணும். ஆமா, எனக்கும் சுந்தரிக்கும் எங்க ரூம் செட்டப் பண்ற? ரூமா? கேட்டுக்கு பக்கத்துல ஒண்ணு இருக்கு. அது கூர்க்கா ரூமா, சின்னதால இருக்கும். அது உங்களுக்கு போறோம். ரெண்டு பேர் துப்புறத கூட ரேஷனா துப்புறான். சம்மந்தியம்மா, சம்மந்தியம்மா, என்ன சாப்பிட கூப்பிட்டா வரமாட்டேன். என்ன இது, எல்லாரும் ஒரு பந்தியில உட்கார்ந்து சாப்பிடுறத விட்டுட்டு இப்படி தனியா வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? உங்க சம்பந்தமே வேண்டான்னு தானே நான் தனியா வந்தேன். நீங்க எங்க வந்தீங்க? பேசாம இங்க போயிருங்க. நான் போயிட்டேன்னா மட்டும் நம்ம பிள்ளைங்க முகூர்த்தம் நின்று போயிடுமா? இந்த பாருங்க, நீங்க என்கிட்ட சிரிச்சு பேசாட்டியும் பரவாயில்ல, வெளியில வந்து நாலு வார்த்தை சொல்லி திட்டுங்களே. குடும்பம்னா சம்பந்தங்களுக்குள்ள சண்டை வரணும், அதை விட்டுட்டு என்ன என்னமோ வேட்டாள் மாதிரி நினைச்சு தனி குடுத்தனம் பண்றீங்களே. இப்ப என்ன என்ன செய்ய சொல்றீங்க? நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், என்ன பார்த்து ஒரு குத்தல், நைலாண்டி, ஜாட, அட பொம்பளைகளுக்கு சண்டை போட சொல்லியா கொடுக்கணும்? நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுறதே, பக்கத்து வீட்டுக்காரிகள்லாம் எட்டி பாக்கணும், எங்க குடும்பத்துல ஆயிரம் இருக்கும், என்ன தடி பாக்குறீங்க அப்படின்னு நான் தொடப்ப கட்டைய தூக்கணும். இப்படி எல்லாம் குடும்ப பாக்க சண்டை போடணும், சந்தோஷப்படணும்னு ஒரு ஏக்கம். அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். சண்டை போடுறது கூடவா தகுதி வேணும்? ஆமா, மரியாதை எங்கிருந்து வெளியே போங்க. நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் இங்கேயே நிக்கிறதுக்கு நான் ஒண்ணும் சொரணை கட்டவல்ல. எங்களுக்கும் மானம் மரியாதை எல்லாம் இருக்கு, நாங்க இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுறோம். நீங்க நிம்மதியா இருங்க. ஒரு சொல்ல விட்டு சொல்றேன். அவங்க இந்த பழைய நம்பிக்கை ஆச்சாரம் இதுல எல்லாம் ஊறி போனவங்க, கொஞ்ச நாளானா எல்லாம் சரியா போயிடும், உங்களுக்கு தெரியாதா? எனக்கு நம்பிக்கை இல்ல மாப்பிள, எனக்கு நம்பிக்கையே இல்ல. அவங்க யாரும் இல்லைங்க, அப்பவே டாக்சி கொண்டா சொல்லி மூணு பேரும் போயிட்டாங்க. எங்க போறாங்கன்னு தெரியுமா?
எங்க போறோம் சொல்லிட்டு போலீங்க. ஏமா இப்ப நிம்மதிதானே, அவங்களை எல்லாம் விரட்டியாச்சுல்ல? அதுக்கெல்லாம் எனக்கு ஏதப்பா அதிகாரம்? நான் என்ன உனக்கு அம்மாவா? ஆயா தானே. நீங்க இப்படி எல்லாம் பேசுறத கேட்டா எனக்கே இங்க இருக்க பிடிக்கல. அவங்களால எப்படி முடியும்? ஏன் பின்னாடியே ஓடுறதானே? ஓடத்தான் போறேன். என் வார்த்தையை மதிச்சு இந்த வீட்டுக்கு வந்தவங்களை நீங்க மதிக்கல. காரணம், உங்க மாதிரி குடும்ப பெருமை அவங்களுக்கு இல்லைங்கிற ஏளனம். காலம் மாறுதுமா. ஆனா பிறப்போட வந்த களங்கம் மாறாதுப்பா. எப்படி பிறந்திருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வாழ தகுதி இருக்கு. நான் அதை நிரூபிச்சு காட்டுறேன். ராமு. என்ன ஆயா? எங்க போயிட்டு வரீங்க பேபி? சொல்லுடா, மாப்பிள்ள கேக்குறாங்கல்ல, எல்லாத்துக்கும் அத்தையே சொல்லணும். வந்து அது வந்து சொல்றதை சீக்கிரம் சொல்லுங்க. நான் என்ன கற்பனை பண்ணிட்டேன்? ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, நம்ம வீட்டு வாசல்ல ஒரு துளசி மாடம் இல்லையேன்னு எனக்கு அம்புட்டு குறை. அதனாலதான் மதுரை பூரா அலைஞ்சு இந்த துளசி தெரிய கொண்டாந்தேன். இத வீட்டுல சொல்லிட்டு போக கூடாதா? நான் அனாவசியமா அம்மா கிட்ட கோச்சுக்கிட்டேன். இத பாருங்க, நல்ல காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லணும்னு அம்மா சொன்னாங்க. மாப்பிள்ள மாப்பிள்ள, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நீங்க எங்கேயுமே போக கூடாது. மாடத்தை கட்டி முடிச்சு நம்ம பேபி கையால விளக்கேத்தணும். வீட்டுக்கே விளக்கேத்த போறவளாச்சு அவ. இதெல்லாம் நீங்களே பாத்துக்கங்க. மறந்து போறோம். మీరు మ్యానుఫ్యాక్చర్ చేసే ఈ పింగాన్ మెటీరియల్స్ కు ఆంధ్రాలో మేము ఏజెన్సీ తీస్తాం. నేను లెటర్ కూడా రాసేనా. నేను ఇప్పుడు ఏం చేస్తానంటే, ఈ మెటీరియల్స్ కు ఆంధ్ర స్టేట్ కి మీరు ఏజెన్సీ ఇస్తే నాగేశ్వరరావు, ఎన్టీ రామారావు, రాజ్ బాబు లాగా ఓడి పాపులర్ చేస్తాను. ఉంగళ పాతనే అంత నంబిక వందరుచు. ఏజెన్సీ ఉంగళకే కొడుకరా ముడి పంట ఇస్తారా? నిజంగా వెరీ గుడ్ వెరీ గుడ్ మిస్టర్ రామనాథన్. ఇంకా మిగతా మన ఇద్దరు బిజినెస్ మెన్ కాదు, రిలేటివ్స్ అలాగే ఫ్రెండ్స్ అయిపోతీ. ఒక చిన్న రిక్వెస్ట్, ఈ రోజు మీరు నాతో కూడా హోటల్కి డిన్నర్కి వస్తారు. అడదే, ఇన్నికి వీటిలో కొంచెం ముఖ్యమైన వేల ఇరుకు. ఇట్లా మీ ఇట్లా మీ ఇట్లా ఇప్పుడు ఏమీ లేదు మిస్టర్ రామనాథన్. మీరు ఏమీ రీజన్ చెప్తే నేను విడను. ఎందుకంటే నేను రేపు బెజార్ అయ్యి వెళ్ళిపోతాను. అందుకని ఈ రోజు డిన్నర్ తీసుకున్న తర్వాత మనం అగ్రిమెంట్ సైన్ చేస్తాం. ఎలాగా? Hello sir, good morning. My name is Geeta. What can I do for you sir? Hello sir, good morning. My name is Geeta. What can I do for you sir? Engenge payanangal vegu naalai kaanum, indrenum vaarungal sir. Enna honeymoon la eppadi irundhathu? Okay. Hello sir, good morning. My name is Geeta. What can I do for you sir? Engenge payanangal vegu naalai kaanum, indrenum vaarungal sir. Hello, how are you? Ungalukku illada idama? போனாலும் வாருங்கள் சார். 12 மணி மட்டும் வாழும்
love affairs community. Come on, carry on! Hello sir, good morning, my name is Geeta. What can I do for you, sir? What can I do for you, sir? हम सात लोग हैं, कमरे मिल सकते हैं ना? तीन बत्ती चार रास्ता, तीन लड़की चार लड़का, खेलो मत साथ। तुम साथ तो हम दोनों, नहीं भैया कैसे हो सकता है? तीन बत्ती चार रास्ता, तीन लड़की चार लड़का, खेलो मत साथ। तुम साथ तो हम दोनों, नहीं भैया कैसे हो सकता? It's a pleasure. Gita, வீட எல்லாம் கன்வீனியன்ட் இருக்க? நான் பார்த்ததே இல்ல, பார்க்கலாமா? ஓ தரலாம். It's a lovely place. Thank you. சிறு Gita. ஓ இந்த மரியாதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஹோட்டல்ல தான் நான் உனக்கு முதலாளி. இங்க நான் உன் ஃப்ரெண்ட். ஆமா, இந்த வீட்ல எப்படி நீ தனியா இருக்க? வீட்ல குழந்தையோட இருக்கிறது தாய்க்கு என்ன சார் கஷ்டம் இருக்க போகுது? இப்ப துணையே இல்லாம இருக்கேன்னு கேட்டேன். அதான் சொன்னே சார், குழந்தையோட இருக்கேன். அதை விட வேற என்ன துணை வேணும்? ஆமா, ஏப்ரல் 12ஆம் தேதி உனக்கு விவாகரத்து கிடைச்சிடும்ல? அப்படித்தான் நினைக்கிறேன். அப்போ ஏப்ரல் 13ஆம் தேதி நம்ம வெட்டிங் டேயா இருக்கும். ரொம்ப தமாஷா. மணவரையில மடியில குழந்தையோட நான் உங்க பக்கத்துல உட்காரும்போது பார்க்க ரொம்ப தமாஷா இருக்கும். Could you get me some coffee? Sure. நீ சொன்னியே ஏப்ரல் 12. உனக்கு என்ன வேணும்? இன்னைக்கு தேதி என்னன்னு தெரியணும். ஜனவரி 30. ஜனவரி 30 உனக்கு மோசமான தேதி போல் இருக்கு. கல்யாணம் ஆன பொண்ணுகிட்ட காதலா? கையடு. நீ கீதாவோட புருஷன் நினைக்கிற? வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுதா? ஏன் இப்படி கோபப்பட்டுட்ட? நான் ஒண்ணு உன் மனைவி கிட்ட தப்பா நடந்துக்கலையே. வீடு வரைக்கும் வந்து அவகிட்ட பல்ல காட்டுறியே, அதுக்கு என்ன அர்த்தம்? அவ வீட்டுல புருஷ இல்ல, புருஷ வீட்டுல அவ இல்ல. தட்ஸ் ஆல். அவ எங்க இருந்தாலும் அவ கழுத்துல நான் கட்டின தாலி இருக்கு, அதுல நான் இருக்கேன். இப்ப அவளை காப்பாத்துறது நான் கொடுக்கிற சம்பளம் தான், நீ கட்டின தாலி இல்ல. அது சரி, அவளை தூக்கி எறிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு ஏன் அவன் மேல இவ்வளவு வைக்கிற? இன்னைக்கு அவன் ஏன் மனைவிதான், அந்த உரிமை அவ இன்னும் இழக்கிற. புரியுதா? இடத்தை காலி பண்ணு. மைனர், கீதா இனிமே உன் ஹோட்டலுக்கு வரக்கூடாது. கண்டவங்க கிட்ட பல்ல காட்டி உனக்காக அவ பாக்குற வேலைக்கு இன்னைக்கு தான் கடைசி. அதை புரிஞ்சு. அதா எங்க ரெண்டு பேருடைய கல்யாண போட்டோவும் ஏப்ரல் மாசம் கண்டிப்பா பேப்பர்ல வரும். நீ இவ்வளவு பேசுற அளவுக்கு அவ உனக்கு இடம் கொடுத்துட்டாளா? இடம் கொடுத்திருந்தா கீதா கிட்ட எனக்கு இந்த அளவுக்கு மரியாதை ஏற்பட்டிருக்காது. உன் விளக்க எனக்கு தேவையில்லை, எனக்கு தெரியும். ஆனா இனிமே இந்த பக்கம் தலை காட்டினேன், மரியாதை காத்துல பறக்கும். உன் ஹோட்டல் தீப்பிடிச்சு எரியும். புருஷன் மாதிரி ஆத்திரப்பட மட்டும் தெரியுது.
நடந்துக்க தெரியலையே. தீ வைக்க போறீங்களா? நீங்க வச்ச தீதான் இங்க கொழுந்து விட்டு எரியுது. இப்ப என் பழப்பில வேற மண்ணை போட்டாச்சு. உங்களுக்கு திருப்தி தானே? இதெல்லாம் ஒரு குழப்பா. கண்டவனும் உன்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல? நீங்க என்ன பார்த்து சிரிக்கல, அதனால மத்தவங்க என்ன பார்த்து சிரிக்கிறாங்க? அவங்க மேல என்ன தப்பு? வேண்டாத பொண்டாட்டி வாழவும் கூடாது, சிரிக்கவும் கூடாது. உங்க மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உனக்கு எனக்கு உறவு அத்து போனதுக்கு அப்புறம் நீ எப்படி நடந்துகிட்டாலும் எனக்கு கவலை இல்லை. நீ திருமதி ராமநாதனா இருக்க வரைக்கும் ஒரு மனைவிக்குரிய கோட்டை தாண்டாம இருக்கணும், அதான் எனக்கு மரியாதை. நான் இப்போ எங்க இருக்கேன்னு தெரியுமா? உங்க பங்கஜம் இருந்த வைக்க என்ன போய் கோட்டை தாண்டாதே வட்டத்தை தாண்டாதேன்னு சொன்னா என்ன நியாயம்? இன்னிலிருந்து உங்க மரியாதையை உடைச்சு காட்டுறேன், பாக்குறீங்களா? பயமுறுத்துறியா? என்ன பத்தி உனக்கு சாப்பிடணுமே, அது உங்களுக்கு தெரியலையே. நான் சிரிச்சது பாவம்னு சொன்னீங்களே, அந்த பாவத்தையே எனக்கு பொழப்பாக்கி காட்டுறேன். இனிமே இந்த வீட்டுல பொது உடைமை தத்துவம் கொடிகட்டி பறக்கும். நாளிலிருந்து நீங்க கூட என்ன பார்த்து சிரிக்கலாம். உங்க மரியாதை என் வீட்டு வாசல்ல நடக்கா அறியும். எப்படி சவப்பா? உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்க. இருக்கீங்க ஒண்ணு இல்ல. நாங்க இருந்த இடத்திலேயே இருந்திருந்தா நீங்க நிம்மதியா இருந்திருப்பீங்க இல்லையா? ஆமா, அங்கேயே இருந்திருந்தா அந்த இடத்துக்கு வேற ஒருத்தர் வந்திருக்க மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல. நம்ம கம்பெனில என் கூட பார்ட்னரா இருந்த ஒருத்தன் என்கிட்ட இருந்து பிரிஞ்சிட்டான். நான் அவனுக்கு பதிலா வேற ஒரு பார்ட்னரை சேர்த்துட்டேன். ஆனா அவன் எனக்கு போட்டி அவர் கம்பெனி ஆரம்பிச்சிட்டான். அதுவும் இல்லாம என் ட்ரேட் மார்க்கை யூஸ் பண்றான். அதனால எனக்கு கெட்ட பேர் வந்துடும் போல இருக்கு. அப்ப கேஸ் போட்டுட வேண்டியதானே? அதான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே அவன் மேல ஒரு கேஸ் இருக்கு. பேசாம அந்த கம்பெனியே வளைச்சு போட்டலாமான்னு பாக்குறேன். பாத்தீங்களா மாப்பிள்ள மகத்துவத்தை? நான் துளசி செடி வச்ச உடனே நீங்க இன்னொரு கம்பெனியை வளைக்க போறீங்க. இதுக்கு பேர் துளசி மகாத்மியம். இப்ப போய் வாசல பாருங்க, நெத்தியில குங்குமம் வச்ச மாதிரி துளசி செடினாலே நம்ம வீட்டுக்கே ஒரு களை வந்திருக்கு. அட பக்கத்து விட்டு அம்மா ஓடியாந்து கட்டி பிடிச்சிட்டாங்க. யாரங்கிறேன்? ஒன்னாத்தான். சரி சரி, கொட்டிக்க கொட்டி. இது யாருது? பொண்ணு புதுசா இருக்கு. நம்ம வீட்டு வேலைக்கார பொண்ணு. வேலைக்காரியா? நான் காலேஜ்ல படிக்கிறாக்கும் நினைச்சிட்டேன். ஏம்மா காலையில இருந்து உன்ன நான் பாக்கலையே? நாலு நாள் லீவ் வாங்கிட்டு வீட்டுல இருந்தேன். ஆஹா, எவ்வளவு காலமா இந்த வீட்ல இருக்கிற? 4 வருஷமா இருக்கேன். 4 வருஷமா இருக்கியா? அப்ப உனக்கு வயசெல்லாம் ஒரு 20 இருக்குமா? அவ்வளவுதாங்க. அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? இன்னும் முகம் முத்தல இல்ல சுந்தரி. பொண்ணு மூக்கு முழியுமா, கிளி மாதிரி இருக்குல்ல? ஆமாங்கிறேன். அதனாலதான் யாரையாவது குத்திடுமோன்னு பயப்படுறேன். இங்கேயே ஏன் உரைச்சுக்கிட்டு நிக்கிறேன்? அப்பறத்தை நான் போட்டுவேன். அந்த போ. ஏமா அவளை விரட்டுற, பேசாம சாப்பிட. எப்படி சாப்பிடுது? சஞ்சலம் வந்துருச்சே. ஏன் நீ நல்லா தானே இருந்த, உனக்கு திடீர் திடீர்னு வருமே சஞ்சலம். ஏமா உன் பேர் என்ன? ராணி. ஏங்கிற 50 வயசுக்காரியா இருந்த பேரை கேட்டுப்பிய? திவாலான பத்திரத்தை வேணாலும் மடியில கட்டி தலைவானா? சரியில்லை சரியில்லை. இந்த பொண்ணு நாளையிலேருந்து நீ வேலைக்கு வரக்கூடாது. இப்பவே சம்பந்தி அம்மா கிட்ட போய் சம்பள பாக்கியம் வாங்கிக்கிட்டு போய் சேர். அவங்க கொடுக்கல என்ன, நான் தரேன். நீ தருவே? உங்ககிட்ட வாங்கிட்டான். எனக்கே போ போ. எதுக்காக அவளை வேலையை விட்டு நிறுத்துறீங்க? இப்படி அக்கறையா கேக்குறீங்களே? அதுக்கு தான், ஆம்பளைங்க மனசு பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க நடந்துக்கிற முறை கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல. மாப்ள மாப்ள. ஏமா வேலைக்காரி நிறுத்தத்துக்கு இப்ப என்னமா அவசரம்? அவரை சாப்பிடாம எந்திரிக்க வச்சுக்கே. உனக்கு உலகம் தெரியாதுடா பேபி. சமைக்கிறவ சமஞ்சவளா இருக்க கூடாதுமா, அப்புறம் நம்ம சமைக்கிறது ஆம்பளைங்களுக்கு பிடிக்காம போயிடும். ராணி, அவசரத்துல அம்மா உன் கழுத்தை பாக்கல போறது. ஆமா, நாங்க முகத்தையே பாத்துட்டு இருந்தோம். பாப்பீங்க பாப்பீங்க. இத பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் தாலி. எனக்கு பேர் தான் புருஷன். அடே அடே, கயிறு கொண்டாட்டியா? நாங்க ஒண்ணு மத்தவங்களாட்டா தாலி கட்டிக்காம குடும்பம் நடத்த வந்தவங்க இல்ல. முறைப்படி தாலி கட்டிக்கிட்டு தான் குடும்பம் நடத்துறோம். நவ் டைம் இஸ் 9 o'clock. எங்க டியூட்டி முடிஞ்சு போச்சு. வா ஆடி போலாம். கயிறு கயிறு கொண்டாந்து வச்சிட்டு போடா. நீங்களே போட்டுக்கிட்டு சாப்பிடுங்க, நானும் போறேன். நாம போட்டுக்கலாமா? நீயே போட்டுக்கங்கிறேன். நானே வா. சாம்பார் இது, ரசம் இது. மேலாறு எடுத்தா ரசம், கலக்குனா சாம்பார். கலக்கிடுவோம். நீங்க விட்டீங்க? நீ தூங்கு, நான் வக்கீல் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். விவாகரத்து விஷயமா அவர்கிட்ட பேசணும். லாயர் வீட்டு ஃபோன் நம்பர் என்ன? எதுக்கு? இல்ல நீங்க வர லேட்டானா நான் ஃபோன் பண்ண பாருங்க. அவர் புதுசு, போனே கிடையாது. அப்படி ஒரு வக்கீலா? இப்பதான் பிராக்டிஸ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காரு. நான் தான் முதல் கேஸ். அப்போ உங்க கேஸ் நல்லா கவனிப்பாரு. நிச்சயமா.
போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க, இல்லாட்டி லாரி வீட்டு அட்ரஸ் விசாரிச்சுட்டு நானே நேர்ல வந்துருவேன். நீ வேற அங்க வந்துடாத, அது ரொம்ப சிக்கலான இடம். அப்புறம் ஒன்ன வேற சீக்கிரம் வெத்தலைய குடுங்கறேன். உனக்கு எதுலயும் அவசரம் தான். இந்த ஒழுங்கா ஒரு வெத்தலை கூட படிக்க தெரியல, பேசு பேசு. மாப்பிள என்னங்க, எங்க போறீங்க, என்ன அப்படி பாக்குறீங்க, புரியலையா? எங்க போறீங்கன்னு கேக்குறேன். அம்மா என்ன கேட்டா நான் சொல்லிட்டு போறேன், அவர் எதுக்கு நிக்க வச்சு கேள்வி கேக்குற? நான் அவருக்கு அத்தடி, எனக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. இத்தனை மணிக்கு மேல வெளியில என்ன வேலை? அத்தை கேட்கலாம்ல. இந்த நேரத்துல யாராவது வந்து உங்க மருமக பிள்ளை எங்கேன்னு என்ன கேட்டா எனக்கு தெரியாதுங்கிறதா? காரி துப்ப மாட்டாங்க. இத்தனை வருஷ பழக்கத்துல நான் எங்க போறேன் நீங்க கேட்டதே இல்ல. தம்பி நீங்க 7 வயசுல மீச வைக்கல, இப்ப வச்சிருக்கீங்க, ஏன் அத்தை கேட்கலாம்ல? பங்கஜம் 13 வயசு ஆனதுக்கு பிறகு தாவரி போட்டுருக்கேன், 5 வயசுல ஏன் போடல என்ன கேக்குறது? அசிங்கமா இல்ல? சும்மா இருங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன தெரியல? இது குடும்பங்கிறது தெரியலையா? நான் அத்தைங்கிறது தெரியலையா? இல்ல நேரம் கட்ட நேரத்துல வெளியில போறது தப்புங்கிறது தெரியலையா? எது மாப்பிள்ள தெரியல? யாரா இருந்தாலும் என்கிட்ட இந்த மாதிரி கேக்குறது எனக்கு பிடிக்கல. மாப்பிள்ள உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிறதுக்கு இது அந்த மாதிரி வீடு இல்ல மாப்பிள்ள. எனக்கு அவசரமான வேலை இருக்கு, நான் இப்ப போய்த்தான் ஆகணும். உங்களுக்கு என்ன அவசரங்கிறது உங்களுக்கு தான் மாப்பிள்ள தெரியும். பக்கத்து வீடு எதிர்த்த வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அவங்க எல்லாம் தப்பா நினைப்பாங்களே. அப்புறம் இந்த வீட்டு பொம்பளைங்க எப்படி வெளியே தலை காட்டுறது? ஆம்பளைய வீட்டுக்குள்ள வச்சு பூச்சி வைக்க தெரியல. நீங்க என்ன ஏண்டி சீலை கட்டுறீங்கன்னு என்ன கேட்க மாட்டாங்க? என்னையும் தான் கேட்பாங்க. அப்புறம் நாங்க தலை முடிஞ்சு நிக்கணும். போனது போகட்டும், இன்னைக்கு போயிட்டு சட்டு போட்டு வந்துருங்க. நாளையில இருந்து ராத்திரி 9 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்து சேரணும். என்ன சுந்தரி, இன்னைக்கு போறதே எனக்கு பிடிக்கலப்பா. என்ன குழந்தை நினைச்சீங்களா? உங்க இஷ்டத்துக்கெல்லாம் நான் ஆட முடியாது. மாப்பிள 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 கோச்சுக்காதீங்க மாப்பிள. நம்ம குடும்ப நன்மையை மனசு வச்சுக்கிட்டு தானே சொல்றேன். சும்மாவே நிக்கிறியே, சொல்லேண்டி மாப்பிள்ள கிட்ட. ஆமாங்க, எங்க அம்மா உங்களை கண்டிக்கிறதுக்கு உரிமை இல்லையா? எங்க போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. இன்னைக்கு மட்டும் போயிட்டு வாங்க, நாளையில இருந்து போகாதீங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள நல்ல உறுதி. போமா, நீ பாட்டுக்கு நேரங்க தேம பேசிக்கிட்டு. என்ன அதானே? அம்மா ஏங்குறேன், அவர் என் மருமக பிள்ளை, நான் அதிகாரம் பண்ணுவேன், நீ என்னங்கிற நடுவுல? இந்த வீட்டுல இது கூட நான் பேசலன்னா தம்பி என்ன யாரோன்னு சந்தேகப்பட்டா? இந்த வாரு சில இடத்துல என்ன உற்று, உனக்கு இடஞ்சல் இல்லாம நான் பூந்து போயிடுறேன். ஆமா, நீ நடக்கிற நடையில இடஞ்சல் இல்லாம தான் போறோம். வெத்தலைய மடிங்கிறேன். அந்த வார்த்தைக்கு மட்டும் அவ்வளவு அழுத்தம்? இது வியாபாரம். சரி சரி, நேரமாகுது. இந்த தொழில மனசாட்சியை விட மணிக்கணக்கு தான் மூலதனம். தெரியாம தான் கேக்குறேன், என்ன ஆத்திரப்படுத்தணும்னு இப்படி எல்லாம் நடத்துக்கிறியா? எல்லோரும் இன்புத்திருக்க நினைப்பதுவே அல்லாமல் பேருண்டறியேன் பராபரமே. ஒழுக்கத்தை பத்தி பண்பாட்டை பத்தி எல்லாம் எனக்கு உபதேசம் பண்ண நீயா இப்படி எல்லாம் பேசுற? நான் அந்த காலத்து பொண்ணா இருந்தா புருஷன் கைவிட்ட உடனே ஆத்துக்கும் கணத்துக்கு ஓடி இருப்பேன் தற்கொலைக்கு. நான் இந்த காலத்து பொண்ணாச்ச, அதனாலதான் தற்கொலை பண்ணிக்க படுக்கறைய போதும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். கீதா, நீ இப்படி பேசுறத கேட்கவே எனக்கு அருவறுப்பா இருக்கு. நீங்க என்ன ஏமாத்தின கதை மட்டும் என்ன, ரொம்ப பரிசுத்தமா? சரி, நீ இந்த அளவுக்கு கூச்சப்படாம பேசுறப்ப நானும் கூச்சப்படாமலே பதில் சொல்றேன். கோர்ட்ல தீர்ப்பாகிற வரைக்கும் உன்னை குழந்தையை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. ஆனா நீ என் பொறுப்புல இருக்கிற வரைக்கும் நானும் உங்களுக்கு உண்மையா இருப்பேன். இந்த தொழில் நானே கூட இல்லைன்னா எப்படி? உன் குழந்தைய நினைச்சு கூட இப்படி எல்லாம் நடந்துக்கிறதுக்கு நீ வெக்கப்படலையா? இந்த வெக்க கேட்டு காரணமே அந்த குழந்தை தானே? அதெல்லாம் ஏன் இப்ப ஞாபகப்படுத்துறீங்க? குழந்தைய வீட்டுல வச்சுட்டு இருந்தா வர்றவங்க எல்லாம் ஓடிடுவாங்க, அதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணல. என்ன மன கலக்கிட்டுமா? என்ன அப்படி பாக்குறீங்க? அந்த காலத்துல கண்ணகிட்ட ஆத்திரத்தை எரிச்சு தீத்துக்கிட்டா நான் அணைச்சு தீத்துக்கிறேன். இப்ப கேக்குறேன் குழந்தைங்க, அதை மட்டும் கேட்காதீங்க. ஓகே, பேசாம போன எப்படி? ஓ, நீ குழந்தைய வாழ்க்கை நடத்தணும்னு எனக்கு தெரியும்.
கடவுளே என்னை மன்னிச்சிடு. என்னால பேசவே முடியல. நல்ல வேடிக்கை. குடும்பத்தையே உலுக்கிட்டு இருக்க விஷயத்துல வேடிக்கை என்ன வேண்டியிருக்கு? அது பாசபந்தம்னு ஒண்ணு இருக்கு இந்த கேஸ்ல. நான் தான் ஜெயிக்க போறேன், பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. சரி சரி, போய் குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு வாங்க. பூஜையா? ஆமா, இனிமே பூஜை பண்ணாதான் உங்களுக்கு டிஃபன். இது என்ன புது கண்டிஷன்? இப்ப நான் சொல்றத நீங்க கேட்க போறீங்களா இல்லையா? சரி, நீ சொல்ற நான் கேக்குறேன். நான் சொல்றேன், நீ கேக்குறியா? சொல்லுங்க. முதல்ல இந்த புடவை அவுத்தேரி. இது உனக்கு நல்லா இல்ல? முந்தி மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்க, அதான் எனக்கு பிடிக்கும். நல்லா இருக்கு. குடும்ப நடத்துறவள புடவை கட்டாதேன்னு சொல்லலாமா? நல்ல வீட்டுக்காரர் நீங்க. ராமநாதா, எழுந்துருங்க. மிஸ்டர் சுப்பராவ், அந்த ராமநாதனுக்கு சரியான பதில் அடி கொடுக்கணும். ஏன்டி சார் இது? மீரு எப்படி எக்கட அடி தீசுக்குனாரோ அப்படி அக்கடனே திப்பிச்சுண்டாலி அதி பதிலேசி இப்படி வச்சு திருப்பி கொடுக்கணும் செப்பேலாக. நான் சொன்னதை நீங்க சரியா புரிஞ்சுக்கல. அவனை ஆள் வச்சு அடிக்கணும்னு நான் நினைக்கல. அவனை சரியா அவமானப்படுத்தணும்னு தான் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். மீக்கு வச்சுன்னு அவமானம் பத்தாதா? எடுக்கொண்டுல வாடா. ராம்நாதன் தகிர வெள்ளி மீ வைஃப்னி நே பெண்ணி சேர்த்துக்கிட்டான் செப்பாலா? மீக்கு சாலா தைரியம் சார். கல்யாணத்தை பத்தி அவட்ட நான் பேசும் போதெல்லாம் முடியாதுன்னு அவ சொல்லலையே. ஒக்கவேளை ராமநாதன் அத்தன் வைஃபு இத்தரும் ராஜி ஆயி போத்தே ஏமிச்ச தாம். அது நடக்காது. அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர விடவே மாட்டேன். தர்வாத நேனே சம்பேத்தானு. சூப்பராவ், அசோக் அசோகாரு நேன் ஏன் செப்தானே, வாழும் மாக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் மாதிரி இன்னொருத்தர் வைஃப் பை நான் மீரு ஆசைப்பட்டக்கூடுது. ஈ விஷயால ஏமேனே தப்புதண்டா ஜருகுதே நீ ஊருக்கு உண்டனும் அந்த. சுந்தரி, நம்ம பய வீடு ரொம்ப ராசியான வீடு, அதை விட்டுட்டு நான் இங்க வந்ததே பெரிய தப்பு. அதை இடத்துல நில்லுங்கிறேன். இல்லன்னா அந்த வீட்டுக்கு புதுசா வந்தவளுக்கு இந்த யோகம் அடிக்குமா? என்னங்கிற சொல்ற? பாத்தியா, நான் சொல்றவே நீ கேட்க வேண்டிய காலம் வந்துருச்சு. அறக்காதங்கிறேன் சொல்லு. சுந்தரி, மாப்பிள்ள நம்ம பழைய வீட்டுல ராத்திரி 3 மணி வரைக்கும் இருந்தா. என்னது, யாரவ? இல்ல, நம்ம ஜாதி தான். இந்த வீட்டுக்கார வர்ணிக்கிறத பார்த்தா அவ கூடிய சீக்கிரம் சொந்த வீடு வாங்கிடுவா போல இருக்கு. என்னங்கிற சொல்றேன்? ஒரு விஷயம் பழக்கம் ஆயிருச்சுன்னா அதை விடுறது யாருக்கும் பழக்கம் இல்ல. மாப்பிள்ள விட்டுருவார? நான் அதை மாத்தி காட்டுறேன். மாப்பிள்ள ராத்திரில ஊர்வலம் போகலாம், ஆனா ஒளிஞ்சுகிட்டே போக கூடாது. அது குடும்பத்துக்கு அவ்வளவு நல்லதில்லை. இருக்கட்டும். மனசுக்குள்ளே வச்சுக்கங்க. சரி, உட்காரல. நான் சொல்ல போறதையாவது காதல வாங்கிக்கலாம்ல. யாரோ ஒருத்தி கூட மாப்பிள்ள, அதான் உங்க மகன் சம்பந்தம் வச்சிருக்காராம். ராமாயணம் படிக்கிற வீட்டுல இந்த கண்டாவை எல்லாம் நடக்கணுமா? அதெல்லாம் உங்க மாப்பிளைக்கு பழக்கம் தானே, புது சொன்னே. பழக்கத்தை மாத்திக்கலைன்னா அவ்வளவு நல்லா இருக்காது சம்பந்தி சொல்லிவிட்டேன். கத்து கொடுத்ததே நீங்க தானே, அனுபவிங்க. அவரை வளர்த்த முறை தெரியல, அதை ஒத்துக்குங்க. அதை விட்டுட்டு மத்தவங்க மேல பழிய போட்டு தப்பிக்கலாம்னு பாக்குறீங்களா? நான் அப்படி ஒதுங்க மாட்டேன் சம்பந்தி. நான் ஒரு சரியான மாமியாருங்கிறத நிரூபிச்சு காட்டுறேன். உங்களை மாதிரி நல்ல குடும்பத்துல நான் பிறக்காம இருக்கலாம், ஆனா நீங்க செய்யாத நல்ல காரியத்தை நான் செஞ்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் உங்க பக்கத்தை வந்து சமமா உட்காறேன். இப்ப நான் போறேன். இனிமேதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
இருக்கினதுக்கு அப்புறம் மாப்பிள்ள வீட்டை விட்டு வெளியில போகாம நீ தான் பாத்துக்கணும். ஆம்பளை என்ன நாலு இடத்துக்கு போகாம இருக்க முடியுமா? ஏன் இப்படி எல்லாம் அவரை கட்டுப்படுத்த பாக்குற? அதெல்லாம் கிளறாத, அம்மா சொன்னா கேளு. சுந்தாரி அண்ணே, வாங்க அண்ணே. சம்முகண்ணே, சௌக்கியமா இருக்கியா? ஏதோ இருக்கேண்ணே. சாஞ்செல்லாம் எப்படி இருக்கு? இங்க வந்தா விழுகாதவங்க யாரு? பங்களா, தோட்டம், ஒரு வழியா செட்டில் ஆயிட்டா போல் இருக்க. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். என்னண்ணே, ரொம்ப நாளா இந்த பக்கமே காணோம், எங்களை எல்லாம் மறந்துட்டீங்களா? மறந்தா வந்திருப்பனா? இப்பதான் குடும்பத்தை திருப்பதிக்கு அனுப்பிச்சுட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் தான் நீங்க இங்க இருக்கேன்னு தெரிஞ்சு இப்ப இங்க வந்தேன். நாங்க இங்க வந்து ரொம்ப நாளாகுது. அது பார்த்தாலே தெரியுது. டேய் சந்தானா, டேய் எடுபடி. எது கூப்பிட்டு என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, ஹார்லிக்ஸ், ஓவலு, சூசு. இருக்கட்டும் இருக்கட்டும் அண்ணே, இது மாதிரி இன்னும் நாலு பங்களா மாப்பிளைக்கு மதுசியத்துல இருக்கு. அடி சக்கே நானா, புடிச்சாலும் புளிய கொம்பா தான் புடிச்சிருக்க. ஆமா, இன்னும் எத்தனை நாளைக்கு இங்க ஜாக? என்னன்னு அப்படி கேட்டுட்டீங்க? இது எங்க வீடுதானே, நாங்க இங்கதான் இருக்க போறோம். என் பொண்ணு குடும்பம் நடத்த போறா. அது எனக்கு தெரியாது. நம்ம ஊர்ல நாலு நாள் ஓ நாடகம் நடத்தணும்னு தேனப்ப சட்டியார் கண்டிப்பா சொல்லிட்டாரு. நீ என்ன பண்ணுவியோ, உன் பொண்ணை எடுத்துக்கிட்டு வந்து மேடம் கட்ட வேண்டியதான். ஐயோ மாப்பிள்ள, மாப்பிள்ள. யாருக்கு மாப்பிள்ள? யாரு? சண்முகண்ணே, இவங்கதான் மாப்பிள்ள. அப்ப அந்த நொண்டி பயல அடிச்சு விரட்டியா? என்னண்ணே? இல்ல இல்ல, அவன அடிச்சு விரட்ட வேண்டியதான் கட்டவ. அண்ணே, இப்ப நீங்க தான் புது மேனேஜ்மெண்ட், உங்ககிட்டதான் ரேட் எல்லாம் பேசணும். எங்க ஊருக்காரரு? என்னங்க சாண்ட்ராய்ட்டு சமூகம்னா ஊரே அலறுவாங்க. சுந்தரிய கூட்டிட்டு வந்தாலே ஆச்சுன்னு எங்க ஊர் செட்டியார்கள்லாம் சுடுதண்ணிய கால ஊத்தி நிக்கிறாங்க. அதான் கூட்டு போலான்னு வந்தேன். அண்ணே, மழை வர்ற மாதிரி இருக்கு, நீங்க போங்க. முதல்ல நீங்க ரெண்டு பேரும் உள்ள போங்க. பேபி வந்துடுற, வந்துடு. சந்தானம், என்ன முதலாளி? இனிமே இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் உள்ள வரக்கூடாது. குறுக்கிட்ட சொல்லி வை. சரி முதலாளி. முதலாளி, நீங்க யாருன்னு தெரியாமே பேசிட்டேன், மன்னிக்கணும். முதல்ல நீ வெளியே போ, இனிமே அவங்க டிராமாவுக்கெல்லாம் வரமாட்டாங்க. அப்படின்னா ஒண்ணும் புரியலையே. எங்க முதலாளிக்கும் பங்கஜத்தம்மாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நிஜமாவா டிராமாவா? ஏயா, டிராமாக்காரங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? அவங்க மனுஷங்க இல்லையா? டிராமாவில கல்யாணம் பண்ணுங்க, தமாஷா இருக்கும். கல்யாணத்தை டிராமா பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. அது எங்களுக்கு தெரியும். சந்தானம் அனுப்பி. ஓயா, பாரியா, இது பேர நாடக நோட்டீஸ்ல போட சொல்லு. கல்யாண நோட்டீஸ்ல போட சொல்லாத. ஹலோ, என்ன கீதா, தூங்கலையா? நீங்களும் எப்படி தூக்கம் வரும்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பால் கடல்ல குளிச்சுக்கிட்டு இருக்கேன். கீதா பயப்படாதீங்க. ஆமா, உங்க ரெண்டாவது சிம்சார் என்ன செய்யறாங்க? ஹால்ல உட்கார்ந்து ராமாயணம் படிச்சுக்கிட்டு இருக்க. என்னது அநியாயமா இருக்க? ராத்திரி 10 மணிக்கு மேல ஒரு வயசு பொண்ணு செய்யற காரியமா இது? அது புருஷன் வீட்டுல இருக்கிறப்ப. யார்? வெல்கம். போன்ல யாரோட பேசிட்டு இருக்கீங்க? ஒருத்தர் இல்ல, ஒரு ஃப்ரெண்ட். யாரு? நீங்க தாலி கட்டின ஃப்ரெண்டா? நீ என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இல்ல, உங்களை நம்பி நான் ஏமாந்துட்டேன். நான் கீதாவை பார்க்க போறது உண்மை, ஆனா மனைவிங்கிற உரிமையில போகல. அப்ப அவளுக்கு பேர் என்ன? ஆதிநாயகியா? அப்படித்தான். இப்படி சொல்லத்துக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? அவளே வெக்கப்படலையே, எனக்கு என்ன வந்து? உங்க குடும்பத்துக்கு மானம் மரியாதை ஒண்ணுமே கிடையாதா? மானம் மரியாதையை பத்தி நீ பேசுறியா? வேற யார் பேசுவா? தாலி கழுத்துல இருக்கும் போதே கடையை விரிச்சாலே உங்க முதல் சம்சாரம். அவளா பேசுவா மானத்தை பத்தி? அவளை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? இன்னைக்கு அவ தெருவுல கிடந்தாலும் அவ மானம் வீட்டுக்குள்ள இருக்கு. நீ வீட்டுக்குள்ள இருந்தாலும் உன் மானம் தெருவுலதான் கிடைக்கும். என்னுடைய முடிவு என்னங்கறத நான் தெளிவா சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப என்ன வந்து தொந்தரவு செய்யறதுல அர்த்தமே இல்ல. தேவைப்படும் போது நானே உங்களை வந்து சந்திக்கிறேன். அவர் வர்ற நேரம் வச்சு நீங்க புறப்படுங்க. கீதா, இந்த பையன் எதுக்காக நீங்க வந்துட்டு போறான்? வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. April 13 கல்யாணங்கிறத ஞாபகப்படுத்திட்டு போறேன். நீ என்ன சொன்ன? எனக்கு எதுக்கு கல்யாணம்? கல்யாணத்துக்கு எனக்கு தான் ராசி இல்லாம போச்சேன். யோசிச்சு சொல்றேன்னு சொன்ன. ஆமா, உங்க குடும்பம் எப்படி இருக்கு? உங்க வீட்டுக்காரமா ராமாயணம் படிக்கிறதா சொன்னீங்க. இங்க எல்லாம் வர்றதுக்கு எப்படி அனுமதி கொடுத்தாங்க? அதையெல்லாம் நீ எதுக்காக கேக்குற? ஏதோ குடும்பத்துல கொந்தளிக்கிறதாக கேள்விப்பட்டேன். கவலைப்படாதீங்க. கொண்டாட்டிங்கிற ஸ்தானத்துக்கு எந்த கழுத வந்தாலும் இப்படித்தான் ஆதிக்கும். விட்டு தள்ளுங்க. நான் இருக்க பயமே ஆறுதலுக்காக வந்திருக்கீங்க, அதை கொடுக்கத்தான் நான் இருக்கேனே.
நகரினில் கடற்கரை ஓரத்தில் கண்ணகி வாழ்ந்திருந்தாள். ஒரு மன்னவன் மாலையிட்டான். ஆமா, காவிரி நகரினில் கடற்கரை ஓரத்தில் கண்ணகி வாழ்ந்திருந்தாள். இல்ல
எல்லாத்தையும் மறந்துட்ட மாதிரியே நடந்துக்கிறீங்களே, அதனாலதான் கேட்டேன். அத்தை கேக்குறாங்க, பதில் சொல்லுங்க. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, நான் முடிச்சுட்டு இருக்கேன். இப்ப அத்தை கேட்க போற கேள்விக்கு நீங்க முடிக்க போறீங்க. என்ன அத்தை? சுந்தரி, சும்மா இருங்கிறேன். மாப்பிள, ராத்திரி ஏன் வீட்டுக்கு வரல? வர வர என்கிட்ட எதை கேட்கறதுன்னு உங்களுக்கு தெரியாம போச்சு. எங்களுக்கு தெரியல, அதனாலதான் கேட்கறோம். பதில் சொல்லிடுங்களேன். எனக்கு ஆயிரம் வேலை இருக்கும், அத கேட்க நீங்க என்னது? நாங்க யாரா? இதையே இன்னொருத்தர் கேட்டிருந்தா நான் கோர்ட்டு வரைக்கும் போவேன். அம்மா, நீ பேச மறக்க மாட்டேன். அவர் இஷ்டத்துக்கு வருவாரு போவாரு, என்ன அவர் ஆம்பளையாச்சே? அதை கேட்கறதுக்கு நீ யாருன்னா யாரு? உங்க இஷ்டத்துக்கு நீங்க நடந்துக்குவீங்க, அதை கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்ல, அப்படித்தானே? மாப்பிள, ஒண்ணு ரெண்டு மூணு சொல்லுவோம், அதுக்குள்ள நீங்க சொல்லிடணும். இல்ல நாங்க சொல்லிடுவோம்னு சொன்னேன். எதுவா இருந்தாலும் சரி, என்னோட தனிப்பட்ட விஷயத்துல நீங்க தலையிடுறது நல்லா இல்ல. உங்க விஷயத்துல தலையிட கூடாதுன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க விஷயத்துல தலையிட சொல்றீங்களா? அது அவ்வளவு நல்லா இருக்காது. பேச்சையத்தோட நிறுத்த போறீங்களா இல்லையா? உங்க மைனர் விளையாட்டை இன்னையோட நிறுத்த போறீங்களா இல்லையா? இப்படி கேட்டதுனாலதான் என்னோட ஒருத்தி வாழ முடியாம போயிட்டா. அந்த நிலைமை பங்கஜத்துக்கு வரவானா? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? தேவையா என் வயசுல கேட்டி வந்து பறத்தேன்? பட்டகளை மறுபடியும் ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் ஓட்டத்தை முன்னால் தடுத்து நிறுத்த முடியலையா? நீ ஏன் இந்த பொப்பையில உயிரிழக்க? நீங்க சொல்ல மாட்டாரே, சொல்லாம போயிட்டாரு. நானா அதிகாரம் வேற. கீதா, ஏன் வீட்டுலதான் ஒரு மருமக இருக்கால, பெத்து கொடுக்க சொல்றது? ஓடி போன புள்ள உங்களுக்கு எதுக்கு? கீதா, என்ன நீ யார் மேலயே இருக்கிற கோபத்தை எங்ககிட்ட ஏன் காமிக்கிற? குழந்தைய தூக்கிட்டு வா, நாங்க ஆசையோட வந்திருக்கிறோம். உங்க ஆசைக்கெல்லாம் வளைஞ்சு கொடுத்துதா நான் இப்ப சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். போதும்மா, உங்க புருஷ மண்டாட்டி சண்டையில குழந்தைய பழி வாங்கிடாதீங்க. அடிபட்டிருக்குன்னு கேள்விப்பட்டேன், சீக்கிரம் குழந்தைய கொண்டு வா. அவளை பார்க்காம நான் இங்கிருந்து போகவே மாட்டேன். அத்தை, உங்க மகன் கல்யாணத்துக்கு நாங்க ரெண்டு பேரும் வருவோம், அப்ப பாத்துக்கோங்க. கீதா, பெரியவங்க இவ்வளவு சொல்றப்போ முடியாதுன்னு சொல்லாத, குழந்தைய கொண்டு வந்து கொடுத்துடுமா? வாமா வனஜா, இப்ப புத்தி சொல்றியா? போட்டோவை காட்டின அன்னைக்கே நீ உண்மையை சொல்லியிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? முடிவா நீ என்னதான் சொல்ற? நீங்க என்ன விட வயசுல பெரியவங்க, ஒரு தடவை சொன்ன புரிஞ்சுக்கணும். என் குழந்தைகிட்ட அக்கறை காட்ட வேண்டிய அவசியம் உங்களுக்கும் இல்ல, உங்க மகனுக்கும் இல்ல. கீதா, என் பேத்திய மட்டும் இல்ல, உன்னையும் இங்கிருந்து தூக்கிட்டு போறதுக்கு எனக்கு வழி தெரியும். நான் வர்றேன். நல்ல பேரும் வர முடியல, நல்ல மருமகளும் வர முடியல, கடைசியில உன் சந்ததியும் வர முடியாம போச்சு. என்ன சார் சொல்றீங்க? ராமநாதன் உன் குழந்தைய கீதா யாருக்கோ தத்து கொடுக்க போறாளாம். நாளைக்கு அவ வீட்டுல விசேஷமா. இந்த பாரு, வேற லாயரை வச்சு உன் கேஸ் முடிச்சுக்கோ. இனி இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். உடனே குழந்தைய கொண்டு வந்து என்கிட்ட கொடு. ராமு, உன்னை நான் யாருக்காவது தத்து கொடுத்திருந்தா இன்னைக்கு நீ அனாதை. இந்த நிலைமை, நீ பெத்த குழந்தைக்கு வரணுமா? என் பேத்திக்கு வரலாமா? என்ன என்னம்மா செய்ய சொல்றீங்க? ராமு,
என்ன நீ அம்மான்னு மதிக்கிறது உண்மையா இருந்தா உடனே என் பேத்தியை கொண்டு வந்து என்கிட்ட கொடு. இல்ல ஆயான நீ நிச்சயம் பண்ணியிருந்தா இனிமே என்ன உயிரோட பார்க்கவே முடியாது. என்னடா செய்ய போறேன்? நீங்க சொன்ன மாதிரி டைப் பண்ணி வச்சிருக்கேன், சரியா இருக்கான்னு படிச்சு பாத்துங்க. படிச்சு பாக்குறேன். பேனா கொடுங்க, நம்ம கையெழுத்து போடு. கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி நல்லா யோசனை பண்ணீங்க. இது ரொம்ப பெரிய விஷயம், உங்க வாழ்க்கை பிரச்சனை, அவசரப்பட்டு முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். இன்னமே யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. கீதா குழந்தைய தத்து கொடுக்க போறான்னு தெரிஞ்ச உடனே மாப்பிள்ளைக்கு புள்ள மேல திடீர்னு பாசம் வந்துருச்சு. அவரை விட அவங்க அம்மா ஒத்த கால நிக்குது, பேர பிள்ளை எப்படியாவது வீடு வந்து சேரணும்னு. போற போக்க பார்த்தா புருஷனும் பொண்டாட்டி ஒண்ணு சேர்ந்துருவாங்க போல இருக்க. அதுக்காக தான் நான் இந்த முடிவுக்கு வந்தோம். இத்தனை நாளா நான் சம்பாரிச்ச பணம் இதுக்காவது பயன்படும். அம்மா நீ பேசாம இருக்க மாட்டேன். நீ சும்மாடா பேபி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ போடு கையெழுத்த போடுங்கற. எங்கே பேனா? பேனா பேனா இந்தா போடு. என்ன சார், நாளைக்கு ராத்திரி போனவே பொழுது விடிஞ்சு போச்சு, இன்னும் வீட்டுக்கு வரலையே. ஒருவேளை கீதா குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருப்பாளோ? அதோ வந்துட்டேங்கம்மா. ராமு குழந்தை எங்க? குழந்தைய தேடி அலைஞ்சிட்டு தாமா வரேன். என்னப்பா சொல்ற? குழந்தைய எடுத்துட்டு வந்தேன், வர்ற வழியில எப்படி பறிகொடுத்தேன்னு எனக்கே தெரியலம்மா. ரொம்ப நல்லா இருக்கு. பெற்றவளுக்கு தெரியாம குழந்தைய திருடிட்டு வந்ததும் இல்லாம நல்லவர் மாதிரி வேஷம் போடுறீங்களா? திருடிட்டு வந்துட்டானா? பார்த்ததுக்கு சாட்சி நாங்க இருக்கோம். கார்ல குழந்தை இருந்தது, ஆனா கீதா இல்ல. இதுக்கு பேரு திருட்டு இல்லாம வேற என்னவா? சீக்கிரம் சொல்லுங்க. குழந்தைங்க குழந்தைங்கன்னு ரொம்ப அக்கறையோட கேட்டீங்களே, இதுக்கு தானா? கீதா குழந்தைய நான் எடுத்துக்கிட்டு வந்தது உண்மை, ஆனா அது காணா போனதுக்கு நான் காரணம் இல்ல. அந்த குழந்தை பிறந்ததுக்கு நீங்க காரணம் இல்லைன்னு சொன்னவராச்சே, உங்களுக்கா கை விரிக்க தெரியாது? ஐயோ நான் சொல்றது நம்பு கீதா. நீங்க யாருக்கு வேணா சாரி கட்டுங்க, நானும் என் குழந்தைய குறுக்க நிக்க மாட்டோம். சொல்லுங்க, என் குழந்தைங்க உயிரோட இருக்கா இல்ல கொண்டுட்டீங்களா? ஏண்டா அந்த குழந்தை உங்க கல்யாணத்துக்கு தடையா வந்துருமோன்னு பயந்து அந்த குழந்தைய இல்லாம பண்ணிட்டியா? சொல்லுடா சொல்லு. சொல்லுங்க. கேட்டீங்களா மாப்பிள்ள, நீங்க பண்ண தப்புக்கு எல்லாரும் எங்க பழுத்து மத்திர மாதிரி பண்ணிட்டீங்களே, இந்த பாவத்தையும் நாங்க சமைக்கணுமா? உங்க இஷ்டத்துக்கு கட்டுப்பட்டு தானே நாங்க இங்க வந்தோம், நாங்க ஒண்ணு வரலையே. வேணும்னா நாங்க இப்பவே வெளியில போயிடுறோம். தயவு செஞ்சு குழந்தை உயிரோட இருந்தா கொண்டு வந்து கொடுத்துருங்க. ஏன் பேசாம இருக்கீங்க? என் குழந்தை உயிரோட இருக்கா இல்லையா சொல்லுங்க. நான் கொலகாரி இல்லை, எனக்கு இதே இருக்கு. பழிபாவத்திலிருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக நான் இந்த வாக்குமூலத்தை கொடுக்கிறேன். மனசாட்சி உள்ள தகப்புங்கிற முறையில் சொல்றேன், ரத்தம் எனக்கு பிறந்த ஜீவன். அதை ஒழிச்சு கட்டிட்டு வாழணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. குழந்தை காணாம போச்சுங்கிறதா உண்மை. வெரி குட் ஆக்டி மிஸ்டர் ராமநாதன். அன்னைக்கு என்னடானா மனசு மாறிட்டேன் திருந்துட்டேன்னு சொல்லி கீதா ஏமாத்துனீங்க, இன்னைக்கு குழந்தை பார்த்தோம் வாஞ்சேன்னு சொல்லி எல்லாரும் ஏமாத்த பாக்குறீங்க. ஏன் குழந்தை கிடைக்கவே கிடைக்காதுங்க நம்பிக்கை இல்ல? இது எங்க குடும்ப விஷயம், நீங்க தலையிடாதீங்க. ராமநாதன் உங்க குடும்ப விவகாரத்துல தலையிடுங்கிறதுக்காகவே நான் போட்ட வேஷம் தான் இந்த சுப்பரா வேஷம். நீங்க நடிச்சு என் தங்கச்சி ஏமாத்துறீங்க, நீங்க திருந்தணுங்கிறதுக்காக என் தங்கச்சி ஒரு நாடகம் போட்டா அதை நானும் பங்கெடுத்துக்கிட்டேன். ஆல் ரைட், இனிமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது வேற ஒரு வழியே இல்ல. கம் ஆன் கீதா. இங்க யாருங்க கீதா? நான் தான்ப்பா உங்ககிட்ட இது குடுக்க சொல்லுங்க. ஏன் இந்த கீதா வந்து காணோம் இங்க வர சொல்லி நான் அவட்ட குடுக்க சொன்ன லெட்டர்
அந்த பையன் கொடுக்காம விட்டுட்டானா? என்ன தேடுறீங்க குழந்தையோட? நான் இங்கதான் இருக்கேன், வாங்கிட்டா வா. உன்னை தனியா தானே வர சொல்லியிருந்தேன். ஏன் மிஸ்டர் ராமநாத், நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? உனக்கு ஒரு முடிவு கிட்ட தாண்டா வந்தேன். இல்லங்க, ஒரு அடி எடுத்து வச்சாலும் உன் குழந்தையின் உயிருக்கு ஆபத்து. ஐயோ, என் குழந்தைய கொண்டுடாதே, என்கிட்ட கொடுத்து. மரியாதை வந்து குழந்தை எங்ககிட்ட ஒப்படைக்க முடியல இல்லையா? தாராளமா, முதல்ல கீதாவை என்கிட்ட ஒப்படைச்சிரு, அப்புறம் குழந்தையை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். எனக்கு தெரியும், பிறக்க போறது ஆணோ பொண்ணோ குழந்தைதான் பிறக்கும். அவங்களுக்காக உங்க பேர்லயே ஒரு கருணை இல்ல ஆரம்பிச்சிருக்கோம்.
எப்படியோ நாங்களும் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சிட்டோம். நீ ஜெயிச்சா என்ன, நான் ஜெயிச்சா என்ன, குடும்பத்துக்கு நல்லது பண்றதுல பொம்பளைதான் ஜெயிக்கணும். அந்த வகையில நீங்களும் ஜெயிச்சிட்டீங்க. சம்பந்தியம்மா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். யாரா இருந்தாலும் ஒரு பொண்ணு ஒருத்தர் மேல ஆசைப்பட்டுட்டா சட்டப்பட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிடணும், இல்லைன்னா இப்படித்தான். சொன்னாலும் சொன்னீங்க, நல்ல வார்த்தையா மங்களகரமான வார்த்தையா சொன்னீங்க.